வணக்கம் நண்பர்களே கதை நிலவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆவி அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கதைகள் நாவல்கள் எல்லாமே என்னுடைய ஜென்ம மெக்ஸ் சேனலில் பதிவிட போகிறேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்று கம்பீரமாக நிமிர்ந்து நின்று அந்த பங்களா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக விசாலமாக இருந்தது சுற்றிலும் நிறைய மாமரங்கள் அடர்ந்திருந்தது ஆனால் எல்லாம் அப்போதைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் ரொம்ப சோகமாக இருந்தது கோன்ஹே அப்படின்னு உரிமையாதட்டி ஈ காக்கா கூட அந்த மாளிகைக்குள்ளே நுழையாதபடி முன் வாசலில் ஈட்டி கம்பியோட காவல் புரிகிற கூர்காவுக்கு பதிலாக அந்த இடத்துல ரெண்டு போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க பங்களாக்குள்ள பஞ்சாலை முதலாளி ராமதுரை கொலையுண்டு கிடந்தார் தூரத்தில் இருந்து பஞ்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளர்கள்லாம் நிஜமாவா என்று பத கேட்டபடி அந்த இடம் நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை தயவு செஞ்சு அனுமதிங்க கடைசி தரமாவது எங்கள் முதலாளியை ஓதுறோம் பார்த்துடுறோம்னு எல்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருந்த ஜனக்கூட்டம் இப்படியும் நடக்குமா அப்படின்னு ஸ்தம்பிச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு என்ன அக்கிரமோ என்ன நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் மனசாலும் தீங்க நினைக்காத நம்ம ராமதுரைக்கா இந்த கதின்னு சில பேர் மலைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உள்ளே நடுகாலில் அங்கே இங்கேயும் உலாவிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருணகிரி அதுக்கெல்லாம் அசரலை அழலை துக்கப்படலை பரிதாபப்படலை பதை பதைக்கவும் இல்லை ஏன்னா அதுக்காக அவர் அங்கே வரலை ஏய் வாஞ்சிநாதன் உள்ளதை சொல்லு என்று கர்ஜித்துக்கிட்டு இருந்தார் அந்த இன்ஸ்பெக்டர் காலையில் இந்த பங்களாவுக்கு நீங்கள் வந்தப்போ யார் யார் இங்கே இருந்தாங்க அதை சொல்லு முதல்ல என்றார் வேறு யாரும் இல்லைங்க முதலாளியும் மில் மேனேஜர் கண்ணனுந்தான் நடு நடுஹாலில் பேசிட்டு இருந்தாங்க என்றார் மில் கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதன் அவரது கையும் மெய்யும் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு நீங்க கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க என்ன ஆமா காலை தரையில் ஓங்கி உதச்சு கேட்டார் இன்ஸ்பெக்டர் நான் நிஜத்தை தான் சொல்கிறேங்க சார் நான் பங்களா வராந்தாவுக்கு வந்தப்போ உள்ள ஹாலில் யாரோ பேசிட்டு இருக்கிற குரல் கேட்டுச்சு முதலாளி யாருடனும் பேசிகிட்டு இருக்காருன்ற எண்ணத்தால் வெளியே நின்று கேட்டேன் ஆனால் அவங்களுக்கிடையே நடந்த பேச்சு ரொம்ப காரசாரமாக இருந்ததால் என்னவா இருக்கும்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என் முதலாளி ராமதரை உரத்த குரல்ல சண்டாளா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டே ஒலை வச்சு என் குடும்பத்தையே சர்வநாசம் பண்ணிட்டேடா பாவினு கோபத்தோட கற்றுக்கிட்டு இருந்ததை கேட்டு வராந்தாவில் நின்றுட்டு இருந்தே நான் உள்ளே ஓடினேன் முகம் கருத்து போய் மேனேஜர் கண்ணன் தலை குனிஞ்சபடி நின்றுட்டு இருந்தார் பதில் எதுவும் பேசாமல் அவர் நின்றுட்டு இருந்தாலும் அவரோட தாடைகள் அசைகிறதுலேருந்து அவருக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வார்த்தை தடுச்சா என்ன ஆகுமோன்னு நான் தகைச்சிக்கிட்டு இருந்தப்பவே என் முதலாளி பார்த்துட்டார் அப்போது அவர் என்னை பார்த்த பார்வையில் பயந்து வெளிவாசலுக்கு வந்து நின்றுக்கிட்டேன் என்று தனக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் மில் கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதன் இன்ஸ்பெக்டர் அருணகிரியின் முகம் கொஞ்சம் மலர்ந்தது ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தரோ தன்னோட காதை மட்டும் அந்த சம்பாஷணையில் விட்டுட்டு அறையை சுற்றி தன்னோட கண்களை சுற்றிக்கிட்டு இருந்தார் குத்தூண்டு கொலப்பட்டு ரத்த வளத்தில் மிதந்து கிடக்கும் ராமதுரையின் பிரேதத்தை பார்க்க சகிக்காமல் ஏட்டையா ஒரு போர்வை எடுத்து மூடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்றார் அருணகிரி தன்னோட கொடுக்கும் மீசையை திருகிக்கிட்டே பிறகு தொடர்ந்து உள்ளே இருந்து ரெஞ்சு பேசுகிறது தான் காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது என் எஜமானார் கத்தி தீர்த்ததும் மேனேஜர் கண்ணன் ரொம்ப ஆத்திரத்தோட பேசுகிற பேச்சு என் காதில் பட்டது என்றார் கணக்குப்பிள்ளை விஷயத்தை விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றி வளர்த்து பேசுகிறியே எதை பற்றி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதை சொல்லு என்று அதட்டினார் இன்ஸ்பெக்டர் பரம ரகசியத்தை மூடி மறைச்சு பேசுறவன் போல இன்ஸ்பெக்டர் அருணகிரியின் காதுகளுக்கு மட்டும் விழக்கூடிய அளவு தன்னோட குரலை ரொம்ப தாழ்த்திக்கிட்டு ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லி முடிச்சான் வாஞ்சிநாதன் அருணகிரியின் முகம் தெளிவடைஞ்சிட்டதும் போல பிரகாசம் அடைஞ்சது தன்னோட வேலையும் சுலபத்தில் முடிஞ்சது போல பெருமூச்சு விட்டுக்கிட்டார் கிளியர் கேஸ் என்று குதூகுலத்தோடு சொல்லிக்கிட்டே ஆர்தர் என்னென்ன தடயங்கள் இதுவரை உமக்கு கிடைச்சிருக்கு என்று முடுக்கா கேட்டார் தன்னோட சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட அருணகிரி ஒவ்வொரு பொருளையும் அறையினுடைய அமைப்பையும் அவைகள் இருந்த நிலைகளையும் தன்னோட நோட்டு புஸ்தகத்தில் குறிச்சிக்கிட்டு இருந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் எஸ் சார் என்று தலை நிமிர்ந்தார் உனக்கு என்ன தோணுது ஆர்தர் அப்படின்னு கேட்டுட்டு தோன்றதுக்கு என்ன இருக்கு இது கிளியர் கேஸ் தான் என்று தானே பதிலையும் சொல்லிக்கிட்டார் அருணகிரி அப்படித்தான் தோணுது என்று ஆர்த்தரின் வாய் முணுமுணுத்ததைத் தவிர அவரது கால்களும் கண்களும் அந்த அறையை சு துருதுருத்து துருவிக்கிட்டு இருந்தது அலங்காரமாக இருக்க வேண்டிய அந்த அறையில் கடந்த சோஃபா நாற்காலிகள் எல்லாம் ரொம்ப அலங்கோலமாக கிடக்கிறத தன்னோட கேமராவால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் கண்ணாடி போல தெரியுது ஆர்த்தர் முதல்ல கொலைப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய் நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு உத்தரவிட்டு வலது கையில் பிடிச்சிருந்த பெரும்பால இடது கையில் தட்டினபடி எனக்கு இது சர்வசகஜமான விஷயன்றது போல வெளியேறினார் அந்த இன்ஸ்பெக்டர் அவரது கடமையில் கொலையும் கொள்ளையும் சலிச்சு போன விஷயமா இருந்ததால சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய இலகிய மனசும் இறக்க சுபாவமும் அவரிடமிருந்து பறந்தோடிடுச்சு வெளியே ஜனக்கூட்டத்தில் முன்னாடி வரிசையில் நின்றுட்டு இருந்த பெரிய மனுஷங்கள்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வத்தோடு வெளியே வந்துட்டிருந்த இன்ஸ்பெக்டர் அருணகிரியை நெருங்கினாங்க கிளியர் கேஸ் தான் அப்படின்னு ரத்ன சுருக்கமாக சொல்லிட்டு ஜீப்பில் ஏறிக்கிட்டார் யாருக்கு தான் இது தெரியாதான்னு சளிச்சிக்கிட்டாங்க கேட்டவங்க பென்சில் அடிக்கட்டையால் தன்னோட நெற்றியில் தட்டிக்கிட்டே நீண்ட யோசனையில் ஆழ்ந்துட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தரை ஏட்டையா கலைச்சு இதோ பாருங்கய்யா என்று சுட்டி காட்டினார் அந்த கதவை சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தர் அதை ஆவலோடு பார்த்தார் அந்த கதவுக்கு அடிக்கப்பட்டிருந்த பெயிண்ட் காயாமல் இன்னும் ஈரமாகவே இருந்தது அதில் யாரோ சாஞ்சிருக்காங்க அந்த தடம் அதில் பதிஞ்சிருக்கு புலன் விசாரணைக்கு ரொம்ப அருமையான தடயம் டைரியை பிரித்து மேலும் குறிப்பெழுதுகிட்டார் ஆர்த்தர் கதவிற்கு மூன்றடி தூரத்தில் பிணம் மல்லாந்து கிடந்தது குத்து மார்பில் விழுந்திருக்கிறது கதவில் அடிக்கப்பட்டிருக்கும் பெயிண்ட் காயவில்லை யாரோ சாய்ந்திருப்பதால் வர்ணம் கலைந்திருக்கிறது அது யார் மீது இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் இப்படி எழுதி கொண்ட ஆர்த்தர் ஓய் வாஞ்சிநாதன் இப்படி வா என்று மில் கணக்கரை அழைத்தார் கால்கள் வெடவெடக்க அருகே வந்து நின்றான் அந்த வாஞ்சிநாதன் சத்தம் கேட்டு நீங்க உள்ளே நுழைஞ்சப்போ மேனேஜர் கண்ணன் எங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் என்றார் ஆர்த்தர் தரையில் கிடந்த பிரேதத்தின் காலடியை சுட்டி காண்பித்தான் வாஞ்சிநாதன் உங்கள் முதலாளி ராமதுரையும் மேனேஜர் கண்ணனும் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்களே அப்புறம் என்ன நடந்தது முதலாளி ஓய்ஞ்சிட்டாரு மேனேஜர் கண்ணன் மட்டும் ஆத்திரத்தோட ரொம்பவும் கத்திக்கிட்டு இருந்தது என் காதல விழுந்தது அந்த பேச்சு என்னன்னு தான் கேட்குறேன் சத்தம் காதலை விழுந்ததை தவிர வார்த்தைகள் கேட்கலைங்க என்னையா வேடிக்கையாக இருக்குது ஒரு வார்த்தை கூடவா உன் காதலை விழலை ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லு என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் சிறிது யோசித்த பிறகு கடைசியாக கண்ணன் ஆத்திரத்தோட கூப்பாடு போட்டு பேசின ரெண்டொரு வார்த்தைகள் என் காதில் விழுந்துச்சு நீங்கள் சாகத்தான் போறீங்க அப்படின்னு மேனேஜர் கண்ணன் கத்துனது பயங்கரமாக கேட்டுச்சு ம் அப்புறம் என்றார் ஆர்த்தர் கொஞ்ச நேரம் எதுவும் சத்தத்தே காணோம் பிறகு மேனேஜர் கண்ணன் கண்கள் செவக்க வெளியே வந்தார் கார் நிறுத்தப்பட்டிருந்த ஷெட்டிற்குள்ளே போனார் அப்போது அவர் முகம் ரொம்ப குரூரமாக இருந்தது காரை வெளியே எடுத்துக்கிட்டு என் பக்கம் திரும்பி கார் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் ஆளை அனுப்பி திருப்ப எடுத்துட்டு வர சொல்லு என்று கடுமையாக சொல்லிட்டு வீர்னு படுவேகமாக காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டார் இத்தனை நாளையா இதை சொல்ல உமக்கு அப்படின்னு கேட்டார் ஆர்த்தர் கோவோமா கார் ஷெட்டை நோக்கி நடந்தார் கார் ஷெட்டில் நுழைவதற்கு முன்பே அதன் வாசலை கவனித்தார் டிரைவர் காரை கழுவி விட்டிருக்கிறான் அந்த தண்ணீர் வெளியே வழிந்தோடி வந்து தரையை ஈரமாக்கி இருக்கிறது அதில் கால் தடங்கள் உள்நோக்கி போனவரின் சுவடு கார் வெளியே புறப்பட்ட சக்கரத்தின் தடங்கள் அதையும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கார் ஷெட்டின் உள் சுவர்களை கவனித்தார் காரை பின்புறமாக ஷெட்டை விட்டு எடுக்கும்போது கார் நிலை தவறி சுவற்றில் உராய்ந்திருக்க வேண்டும் பதட்டம் காரணமாக இருந்திருக்கலாம் இந்த யூகம் சரிதானா என்பதற்கு காரை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் சப் இன்ஸ்பெக்டர் ஆதர் ஏறிட்ட கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதனை பார்த்தார் அவனை பிடித்துக்கொண்ட பயம் இன்னும் நீங்காமலே இருப்பதை பார்த்து ஆர்தருக்கு சந்தேகம் இவன் ஏன் இப்படி பதறணும் என்னையா என்று ஆர்த்தர் அதட்டிய அதட்டலில் வாஞ்சிநாதனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது நீ எத்தனை மணிக்கு வந்த என்று கேட்டார் காலையில் எட்டரை மணி இருக்குங்க பயந்து போய் பதிலளித்தான் அதிகாலையில் உனக்கு உன் முதலாளிகிட்ட என்னையா வேலை வர சொல்லியிருந்தாருங்க எதுக்கு கொலை செய்கிறதுக்கா என்று ஆர்த்தர் அதட்டி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து அவரை நோக்கி வந்த ஏட்டையா வீட்டில் சோதனை போட்டதில் மேலும் தன் கைக்கு அகப்பட்டதாக ரெண்டு லெட்டர்களை கொண்டு வந்து ஆர்த்தரிடம் கொடுத்தான் அதை பிரித்து படித்து பார்த்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஒன்று காதல் கடிதம் மற்றொன்று களவாடல் கடிதம் முதல் கடிதம் கொலையுண்ட மில் முதலாளியான ராமதுரையின் மனைவி ராதைக்கு அதே மில்லில் மேனேஜராக வேலைக்கு கண்ணன் எழுதிய காதல் கடிதம் அடுத்தது மில் கணக்குப்படி ரொக்க இருப்பில் ரூபாய் பத்தாயிரம் குறைவதாகவும் கணக்குப்பிள்ளை பிள்ளை வாஞ்சிநாதனே அதற்கு பொறுப்பாளி என்றும் முதலாளியான ராமதுரைக்கு மேனேஜரான கண்ணன் முந்தைய தினம் அனுப்பியிருந்த கடிதம் மேனேஜர் கண்ணன் முதலாளி ராமதுரையின் மனைவிக்கு எழுதியுள்ள காதல் கடிதத்தை படித்து தன்னுடைய பைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதன் பற்றிய அந்த குறிப்பை விரித்து கையில் பிடித்தபடி அவனை கர்ண கடூரமாக பார்த்துக்கொண்டு கொண்டு கிட்ட நெருங்கின ஆத்தர் அவன் முகத்தை சேர்த்து பலார் என்று ஒரு அறை கொடுத்தார் ஐயோ என்று அலறி பின்னால் போய் விழுந்தவனை சட்டையை பிடித்து தூக்கி நிறுத்தினார் இது என்ன நீயே பாரு என்ற அந்த கடித குறிப்பை அவன் முகத்திற்கு முன்னால் நீட்டினார் சப் இன்ஸ்பெக்டர் ஐயோ நான் எதுவுமே அறியாதவன்கைய என்று கத்தி அழுதான் கணக்கப்பிள்ள வாஞ்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய்வன என்று ஆர்த்தர் போட்ட சத்தம் அந்த பங்களாவே கிடுகிடுக்க வைத்தது இளமை ததும்பி கருணை வழியும் ஆர்தரின் கண்களில் இத்தனை நாள் காணாத கலக்கத்தை இன்னைக்கு தான் ஏட்டையா கண்டார் அந்த ரெண்டு கடிதங்கள்ல எது ஆர்தருக்கு இவ்வளவு கோபத்தை கொடுத்துருக்கணும்னு அவரு ரொம்ப ஆர்வமா யோசிச்சுக்கிட்டு இருந்தார் கன நேரத்துல தன்னுடைய மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தடைந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தர் அத்தியாயம் ரெண்டு அங்கே ஸ்டேஷன் வாசலில் கொலையுண்ட ராமதுரையின் கார் நின்னுக்கிட்டு அதை சுற்றி வந்து பார்த்தார் ஆர்தர் நன்றாக சுவற்றில் கார் உராய்ந்திருந்ததால் அதனுடைய மட்காடில் பெயிண்ட் போயிருந்தது ரயில்வே மணிக்குண்டையும் சேர்த்து ஃபோட்டோவில் விடக்கூடிய தினசில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு மணிக்கூண்டு கடிகாரம் மணி பதினொன்னு காட்டியது ராமதுரையின் கார் அந்நேரம் வரையில் ஸ்டேஷன் வாசலில் இருந்ததுங்கிறதுக்கு அந்த சாட்சியே போதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிஃபோன் செய்தார் ஆர்த்தர் ம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் என்று அருணகிரியின் கம்பீரமான குரல் அரைவது போல ஆர்த்தரின் காதுகளில் விழுந்தது சந்தேக பேர் ரயில் ஏறிட்டான் சார் என்றார் ஆர்த்தர் தெரியும் ஆர்த்தர் அவனை எதிர்கொண்டு அழைக்க ஜோலார்பேட்டைக்கு தந்தி பறந்துட்டது அநேகமா அங்கேயே ரயிலில் பிடிபட்டுடலாம் என்று அருணகிரியின் பதிலை கேட்டபோது ஆர்தர் அசந்து போய்விட்டார் தான் ஒரு அடி பாய்வதற்குள் ஒன்பது அடி பாய்ந்தது இன்ஸ்பெக்டர் அருணகிரி எந்த கேஸிலும் சாமர்த்தியத்தை சாதுரியமாக தட்டி தட்டிக்கொண்டு போய்விடுகிறாரேன்னு ஆச்சரியத்தோட டெலிஃபோனை கீழே வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி கிளம்பினார் ஸ்டேஷன் வாசலில் காலடி வச்சப்போ இன்ஸ்பெக்டர் அருணகிரி இடியும் புயலுமாக மாறி கணக்க பிள்ளை வாஞ்சிநாதன்ட்ட உண்மையை கிரகிக்க படாதபாடு பட்டு இருந்தார் சித்திரவதை பட்டு இருந்தும் கூட கொலையுண்ட ராமதுரையோட மேனேஜர் கண்ணன் மேலேயே எல்லா குற்றச்சாட்டையும் சுமத்திக்கிட்டு இருந்தான் வாஞ்சிநாதன் கொலையுண்ட ராமதுரைக்கு மேனேஜர் கண்ணன் எழுதியதாக சொல்லப்படுற குறிப்பை இன்ஸ்பெக்டர் அருணகிரிகிட்ட கொடுத்தார் ஆர்த்தர் தான் கொடுத்த ரெண்டு கடிதங்களில் ஏன் ஒன்னை மறைச்சு மற்றொன்று மட்டும் இன்ஸ்பெக்டர் அருணகிரிட்ட ஆர்த்தர் கொடுத்தாருன்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு ஏட்டையா ஆர்த்தர் என்றார் அருணகிரி கடிதத்தை படித்த பின் கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதன் மீது மேலும் கணல் கக்குவார்னு எதிர்பார்த்த ஆர்த்தருக்கு அருணகிரி நடந்து கொண்ட விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது விசாரணை கடுமையில் தன் உடல் வெந்து வெளித்தள்ளிய வியர்வை துளிகளை கைக்குட்டையால் தொடச்சிக்கிட்டு திரும்பினார் ஆர்த்தரின் பார்வை மற்றொரு மூலைக்கு திரும்பினது அங்கே மணி ஒன்று நான்கஞ்சு துண்டுகளாக ஒடிஞ்சிருந்தது ஆக இது கிளியர் கேஸ் ஆர்தர் அதிக அலைச்சலுக்கும் சிரமத்துக்கும் இதில் நமக்கு இடமில்லை கொலை செஞ்சவன் மேனேஜர் கண்ணனே தான் உடந்தையா இருந்தவன் கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதன் இதை சட்ட ரீதியாக நிரூபிக்க சாட்சியம் ஜோடனை தான் இனி பாக்கி என்றார் தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டவர் போல முடிவே செஞ்சிட்டீங்களா என்று கேட்ட ஆர்தர் சாட்சியத்தின் ஊர்ஜிதத்தை வச்சிட்டு தானே குற்றவாளியை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க என்றார் குத்தி காட்டுறது போல அவர் ஒரு தீ பார்வை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் அது எனக்கு தெரியும் ஆர்த்தர் நியாயத்தை தர்மம் கேட்கும் தர்மத்தை நியாயம் குடையும் சட்டம் சாட்சியத்தை தான் தேடும் இதுவரை இவைகள் கூட என் தீர்மானத்தை மறுத்ததில்லை ஏதோ எல்லாம் தெரிஞ்சவன் போல என்ன நீ மடக்கிறியே இந்த தினசு வழக்குகளுக்கு நீ சிறு பிள்ளை ஆர்தர் என்றார் அருணகிரி கம்பீரமான குரல்ல தான் இட்டதே சட்டம்ங்கிறது போல சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தர்ட்ட இன்ஸ்பெக்டர் அருணகிரி இப்படி கடுமையாக பேசுனது இதுதான் முதல் தடவை ஆர்தரின் திறமையிலும் நேர்மையிலும் அபார நம்பிக்கை கொண்ட அருணகிரி இதுக்கு முன்னால் பலர்கிட்ட அந்த ஆர்த்தர் இல்லாட்டா இந்த அருணகிரிக்கும் புகழ் இல்லைன்னு பெருமையோடு பேசி வந்ததையும் நினைவுபடுத்தி கொண்டார் எல்லாத்துக்கும் மேலாக இப்போது சிறுபிள்ளைன்னு சொன்னி சொன்னது முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை ஆர்தருக்கு நினைவுபடுத்துச்சு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வெளியூர் ஒன்றில் ஆர்தர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார் போல் ஜில்லா உதவி சூப்பரன்டென்டென்ட் அங்கே கேம்ப் போட்டிருந்தார் மேல் அதிகாரி கேம்ப் வந்துட்டால் அவரை காக்கா பிடிக்கும் நோக்கத்தில் கீழே இருக்கிறவங்க சாமானும் சட்டுமா அவரோட காலையில் கொண்டு வந்து கொட்டுவாங்க சிலருக்கு கேட்காமலே கிடைக்கும் ஒரு சிலர் விடா கண்டர் போல வாய் விட்டே கேட்டு வாங்கிக்குவாங்க அந்த வகையில் ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவராக இருந்தார் அந்த அதிகாரி ஆர்தர் போலீஸ் பள்ளிக்கூடத்துலேருந்து தேரி நேராக சப் இன்ஸ்பெக்டராகி அந்த ஸ்டேஷனுக்கு கடமையாற்ற வந்திருந்தார் அவர் பணக்கார குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் சிறந்த மனோபாவம் கொண்ட வம்சத்தில் பிறந்தவர் தன் கீழே உள்ள போலீஸ்காரர்கள் வந்த அதிகாரியின் மனைவி குதிரை கொம்பு கேட்டால் கூட இதோன்னு கொண்டு வந்து கொட்டுறது அவருக்கு கட்டோட பிடிக்கல கொடுக்கறவங்க அதை அன்பு காணிக்கையாக தன்னோட செலவில் அந்த அதிகாரியின் பெயரை சொல்லி இருந்து தட்டி கொண்டு வரும் பொருள் இல்லை அது அப்படி நினைக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஆத்தர் ரொம்பவும் சங்கடப்பட்டுக்குவார் இந்த மனைப்போக்கை கொண்ட அவர் தன்னோட மனசில் பட்டத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமலே இருந்துட்டார் தன் வரையிலும் ஒழுங்காக இருக்கலாம்னு நினச்சி ஆனா சோதனை யாரை தான் விட்டது ஒரு குடியானவன் தூக்க முடியாத ஒரு சுமையை ஸ்டேஷன் வாசலில் வந்து இறக்கி வச்சுட்டு ஏட்டையாவை தேடிட்டு இருந்தான் எதைச்சியா தன் அறையை விட்டு வெளியே வந்த ஆர்த்தர் என்ன அதுன்னு விசாரிச்சாரு வந்திருக்கும் பெரிய அதிகாரிக்காக ஏட்டையா சொல்லியிருந்தார்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னா வந்தவன் கூடையே திறந்து பார்த்தார் ஆர்த்தர் இருபது தேங்காய் இருநூறு வாழைப்பழங்கள்னு கொண்டு வந்தவனை ஏறெடுத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்த்தார் அவனை உடலும் உடையும் அவன் ஒரு ஏழைன்னு காட்டியது அவர் அவனை கோபிக்கலை அதட்டலை அவைகளை உடனடியாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் உட்காந்துட்டார் பிறகு அங்கு வந்த ஏட்டையாவுக்கு ஸ்டேஷனில் நடந்ததை மற்ற போலீஸ்காரர்கள் சொன்னபோது ரொம்ப பயமாயிட்டது சப் இன்ஸ்பெக்டர் என்னம்மா கோபிக்க போகிறாரோன்னு பயந்துக்கிட்டு இருந்தான் கடைசி வரை ஆர்தர் அவன்கிட்ட ஒன்றுமே கேட்டுக்கலை அன்னைக்கு சாயந்தரம் அந்த உயர்தர அதிகாரி ஸ்டேஷனுக்கு வந்தார் கேம்ப் முடிஞ்சு திரும்ப வேண்டிய சமயம் சுபாவமாக பேசிக்கிட்டு இருந்தவர் போல ஏட்டையாக அழைச்சார் அம்மா ஏதோ கேட்டாங்களாமே மறந்துட்டியாமேன் என்றார் அதிகாரத்தோடு கேட்கறது பிச்சை அதை பணிவோடு முறையோடு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல இதில் அதிகாரம் வேறையா இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் என்ன கடலில் மூழ்கி முக்களிச்சு திணறி கும்முறிக்கிட்டு இருந்தார் நடந்ததை சொல்ல மாட்டாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தா ஏட்டு பொறுப்பில்லாதவன் அப்படின்னு கடிஞ்சுக்கிட்டு அவனை முறைச்சி பார்த்தார் அதிகாரி சார் என்றார் ஆர்த்தர் அதிகாரி ஆர்த்தரை பார்த்தார் அவரது கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்ட ஆர்த்தர் நீங்கள் கேட்டது கிடைக்கலன்னு முன்பே என்கிட்ட ஏட்டு சொல்லிட்டு இருந்தான் சார் என்றார் நான் சென்ஸ் என்ற முகத்தை சுழித்து கொண்டு வேறு புறம் திரும்பினார் அந்த அதிகாரி நான் சென்ஸ்ன்ற இந்த சொல்ல பொறுக்க மாட்டாமல் இன்ஸ்பெக்டர் சார் என்றார் ஆர்த்தர் குரலில் கடுமையை பார்த்த அதிகாரி திடுக்கிட்டு திரும்பினார் சட்டத்தையும் அமைதியும் காப்பது பொது மக்கள்கிட்ட மட்டுமில்லை நமக்குள்ளையும் தான் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் கூட அதை சீராக வச்சுக்கிறதுக்கு தான் சீரழிக்கிறதுக்கு இல்ல இந்த போலீஸ் இலாக்காவில் கடுமையும் திறமையும் சரியான வழியில கொண்டு செலுத்தும் ஒரு சின்ன ஊழியன் கூட யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்லை அந்த வகையில தான் என் கீழே இருக்கிறவங்கள நான் பழக்கிட்டு இருக்கேன் என்னை மன்னிக்கணும் என்றார் ஆர்த்தர் ஆர்த்தர் ரொம்ப முரண்டா பேசுனதை கண்ட அந்த அதிகாரி சாந்தம் அடைஞ்சார் உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு வெளியில அவர் சிரிச்சதை பார்த்த மத்த போலீஸ்காரங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு ஆர்த்தர் நீ இப்பதான் இந்த உத்தியோகத்துக்கு வந்திருக்க சின்ன பிள்ளனி அப்படின்னு சொல்லி மேலும் சிரிச்சார் அந்த அதிகாரி தன்னோட கோபத்தை அடக்கிக்கொள்ள சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் வெளிப்பக்கம் போய் நின்றுக்கிட்டார் உள்ளே ஸ்டேஷன் டைரியில் கேம்ப் ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருந்தார் அந்த அதிகாரி கடுமையான முகத்தோடு வெளியே வந்து காரில் ஏறிக்கிட்டார் ஆனால் மரியாதையை விட்டு கொடுக்காம ஆர்த்தர் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்து வழி உள்ளே டைரியில் மரியாதையும் ஒழுங்கும் பணிவும் இல்லாத முரட்டு சுபாவம் கொண்டவராக ஆர்த்தர் இருக்கிறார்னு ரிமார்க் இருந்தது அதனுடைய ஜெராக்ஸ் ஒன்றும் அந்த மாவட்ட தலைமை அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்குங்கிறது ஆர்த்தருக்கு தெரியும் அந்த அதிகாரி திரும்பி சென்ற ஒரு வாரத்திற்கெல்லாம் அந்த ஜில்லா சூப்பரிண்டெண்ட் முன்னறிவிப்பு கூட இல்லாமல் அங்கே ஒரு கேம்ப் வந்தார் அது அந்த இருந்த யாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்தது ஏதாவது விசாரணை நடக்கும்னு சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் எதிர்பார்த்தார் மாறாக எதுவுமே நடக்கலை ஆனால் அதே சமயம் அந்த அதிகாரியின் தீட்சணமான கண்கள் ஆத்தரையும் போலீஸ் ஸ்டேஷனையும் அவர்கள் கடைபிடிக்கும் நடைமுறைகளையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அவரது கேம்ப் கிளார்க் ஊரார்கிட்டையும் போலீஸ்காரர்களிட்டையும் பேச்சோட பேச்சா ஆர்த்தரை பற்றிய அபிப்பிராயங்களை அந்தரங்கமாக சேகரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க கேம்ப் முடிஞ்சது அன்னைக்கே அந்த போலீஸ் அதிகாரி துறை ஊர் திரும்புறதா அறிவிக்கப்பட்டது அந்த அதிகாரி ஒரு வெள்ளைக்காரர் வழியனுப்ப வந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் அழகான பூச்செண்டு ஒன்றை அந்த அதிகாரிக்கு கொடுத்து சல்யூட் அடிச்சுட்டு நின்னார் அதிகாரியின் முகம் திருப்தியோடு வழங்கிச்சு அவர் போன பின்னாடி ஸ்டேஷன் டைரியை பிரிச்சு பார்த்தார் ஆர்தர் முன்பு வந்து போன அதிகாரியின் ரிப்போர்ட்டின் கீழே அந்த பெரிய அதிகாரியால் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது டெபுட்டியின் குறிப்பு குரோதத்தை அஸ்திவாரமாக கொண்டதாகவே கருத வேண்டியிருக்கிறது இன்ஸ்பெக்டர் ஆர்தரின் ஸ்டேஷனும் கடமையில் அவர் காட்டும் பொறுப்பும் மிஞ்சியிருக்கும் போலீஸ்காரர்களின் ஒழுங்கும் ஏனைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு உயர்வான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நேர்மை தலை நிமிர்ந்து நிற்கத்தான் செய்யும் என்று பூரித்தார் ஆர்த்தர் அந்த நேர்மையின் எதிரொலியால் அந்த டெப்புட்டி வேற பிராந்தியத்திற்கு மாற்றப்பட்டார் இந்த பழைய நாளைய சம்பவத்தை நினைத்து பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தருக்கு தன்னம்பிக்கை தலை தூக்கியது சார் என்றார் துடுக்குடன் இன்ஸ்பெக்டர் அருணகிரி திடுக்கிட்டு நிமிர்ந்தார் நானும் ஒரு அதிகாரி சட்டத்தின் மீதும் அமைதியின் மீதும் உங்களுக்கு உள்ள கடமை உணர்ச்சி எனக்கும் உண்டு குற்றவாளியை குறி வச்சு சாட்சியங்களை தொடுக்க என்னால் முடியாது சாட்சியத்தை வச்சு அதோட மனங்களையும் ஆராய்ஞ்சு அது காட்டுக்குடிக்கும் கொடுக்கும் முடிவு தான் என் புத்திக்கு குற்றம்னு ஏற்றுக்க முடியும் நியாயம் வழங்குறதுக்கு முன்னாடி நிதானத்தை பிடிச்சுக்கிறது நம்ம தர்மம் என்று வேகத்தோடு பேசின ஆர்த்தர் இன்ஸ்பெக்டர் அருணகிரியை பார்த்துக்கிட்டு நின்றார் ரொம்பவும் அன்பா இன்ஸ்பெக்டர் அருணகிரி ஆர்த்தரை பார்த்தார் எனக்கு ஒன்று தெரியும் ஆர்த்தர் அப்படின்னு அவர் சொன்னப்போ வயது முற்றி அவருடைய கண்கள் கடுமையை மறைச்சு கருணையே கொட்டினது அதுவரை விழுங்கி விடுறது போல் அவரையே பார்த்துட்டு இருந்த ஆத்தர் அதில் வசியப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டார் அருணகிரி மேலும் தொடர்ந்தார் அனுபவத்தை கொண்டு சொல்றேன் ஆத்தர் குற்றம் செஞ்சவன்தான் குற்றவாளின்னு சொல்லலாம் அவன் மனசாட்சியும் அதை ஒப்புக்கொள்ளும் சம்மந்தப்பட்டவர்களும் அனுசரணையாக சொல்லுவாங்க நானும் நீயும் கூட சத்தியம் செஞ்சு சொல்லுவோம் சட்டம் இதையெல்லாம் ஏற்காது சாட்சியத்தை தான் அது கேட்கும் அது காற்ற வழியைத்தான் நியாயம் பின்பற்றும் இந்த கொலை சம்பவத்தையே நமக்குள்ள ஆராய்ஞ்சு பார்ப்போம் கொலை செய்யப்பட்ட ராமதுரையின் மனைவிக்கும் மேனேஜர் கண்ணனுக்கும் மனம் முன்னமே தொடர்பு இருந்திருக்கு சந்தர்ப்பம் சுமத்தியே பாவத்தாலோ என்னவோ அவள் ராமதுரைக்கு வாழ்க்கைப்பட்டுட்டா காதல் இனிப்பு கனப்பொழுதில் கசந்து விட்டதால மனமான பின்பும் அந்த தொடர்பு இருந்திருக்கு அந்த ஒரு விட்ட குறை குறையால தான் ராதை தன் கணவர் ராமதுரைட்ட சிபார்ந்து செஞ்சு கண்ணனுக்கு மில்லிலே ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கா முன்பு ஆதி நாளில் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த தொடர்பு ராமதுரைக்கு தெரியாட்டாலும் யாரோ சூசகமாக சொல்லியிருக்கணும் மனுஷன் எதையும் பறி கொடுத்துடுவான் மனைவியோட மனம் மாற்றான்கிட்ட மறிகிட்டால் நிலை கொள்ளாமல் நினச்சி உருகும் அந்த நெஞ்சு சித்திரவதையை விட கொடுமை அந்த நினைப்பு தவிப்பு அப்படிப்பட்டதொரு வேகத்தில் ராமதுரை உண்மையை அறிஞ்சு கொள்ள மேனேஜர் கண்ணன்ட்ட கேட்டிருக்காரு இளமை துடிப்பு மாறாத கண்ணன் ரகசியம் அம்பலமாயிட்டதேன்னு பயந்து அதனால் கோபப்பட்டு ராமதுரையை குத்திட்டான் கொலைக்கு பின்னாடி பிடிபடுறதுக்கு முன்னால கடைசி ஆசையில் ஆவலோடு அள்ளி வாரி அணிச்சு கொள்ள ராதே தேடி பெங்களூருக்கு ஓடி இருக்கான் அவன் அதுக்கேற்றபடி இப்போது அவளும் அங்கே இருக்கா இது நம்பத்தகாத கற்பனை ஆத்தர் காதல் காட்டும் நெறி தவறிய வழி சாவலை தானே முடியும் எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்த்ததில்லையா என்று இன்ஸ்பெக்டர் அருணகிரி சொல்லி முடித்தபோது போது ஆர்த்தரின் கைகள் அவரையும் அறியாமல் சட்டை பைக்குள்ளே துழாவி முன்பு ஏட்டையா தந்த அந்த மறைத்து வைத்து கொண்ட காதல் கடிதத்தை தொட்டு பார்த்து கொண்டிருந்தது அருணகிரி அதோடு நிறுத்தவில்லை யூகத்தை ஒரு புறம் ஒதுக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற சாட்சியங்களை அனுசரிச்சுப்பார் காலையில் ராமதுரையும் மேனேஜர் கண்ணனும் கூப்பதாபங்களில் கனல் கக்கிக்கிட்டதான் கணக்கு பிள்ளை கூறுறான் அறையிலே சாமான்கள் அலங்கோலமா இருக்கிறத பார்த்த ஷெட்டில் கார் உராய்ஞ்சு செஞ்சுருக்குது ஈரமண்ணின் அடைச்சி ஓடுகள் பதிஞ்சு கிடந்திருக்குது பெயிண்ட் அடிக்கப்பட்ட கதவுல அந்த பெயிண்ட் கலைஞ்சிருக்கு கொலை செய்ய உபயோகப்படுத்தப்பட்ட கத்தியில குத்தியவனின் கை கைரேகை படிஞ்சிருக்கு இதையெல்லாம் கொண்டு மேனேஜர் கண்ணன் பிடிபட்டு வந்ததும் ஒத்துப்பார் யூகம் சொல்லும் இக்கதையும் சாட்சியம் பின்னி தரும் கற்பனையும் குற்றவாளியை பரிபூர்ணமாக காட்டி கொடுக்கறதா இல்லையான்னு உனக்கு தெரியும் ஆனாலும் ஆர்த்தர் சமாதானம் ஆகலை மேனேஜர் கண்ணனுக்கும் கொலையுண்ட ராமதுரையின் மனைவிக்கும் கள்ள நட்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு பிறர் சொல்லுகிற கதையை ஆதாரமாக நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறாரு உடனே அருணகிரி இதோ பார் மேனேஜர் கண்ணன் வீட்டை சோதனை போட்டப்போ கிடைச்ச கடிதம் என்று கூறி ஆர்தர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு பின்னுக்கு சாய்ந்தார் ஆர்தர் வாசித்து பார்த்தார் கண்ணனுக்கு எழுதியிருந்த அந்த கடிதத்தில் தன் ஆசை துடிப்புகளை அள்ளி கொட்டியிருந்தாள் ராதை படித்து முடித்து கடிதத்தை அருணகிரியிடம் கொடுக்கும்போது ஆர்தரின் பற்கள் ஒன்றையொன்று நெறித்து கொண்டன அப்பாடா நாம் தப்புச்சோம் என்பது போல பெருமூச்சு விட்டான் கணக்கன் வாஞ்சிநாதன் அவன் பக்கம் திரும்பிய ஆர்தர் இவன் கையாடிய பத்தாயிரம் ரூபாய் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டரிடம் அது தெரிஞ்சிட போது என்ற இன்ஸ்பெக்டர் சொல்லி கொண்டிருக்கும் போதே டெலிபோன் அலறியது மேனேஜர் கண்ணன் ஈரோட்டில் கைது செய்யப்பட்டு விட்டதையும் அவனிடம் ஏறத்தாழ ரூபாய் பத்தாயிரம் இருந்ததென்றும் மறு ரயிலிலேயே போதிய பந்தோபஸ்துடன் அனுப்பி வைப்பதாகவும் தகவல் வந்தது பாத்தியாத்தர் இது கிளியர் கேஸ் என்று சொல்லி மேலும் ஏதோ பேச வாய்த்திருந்தார் விரிந்த உதடுகள் அப்படியே திறந்தது திறந்தபடி நின்றுவிட்டது அவர் பார்வையும் வாசல் பக்கமே நிலை குத்தி நிலைத்தது இன்ஸ்பெக்டரின் திகைப்பை கண்ட ஆர்த்தரும் வாசல் பக்கமா திரும்பி பார்த்தார் என்னதான் அதிசயம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருந்த ஏட்டும் தலை நீட்டி வெளி வாசல் பக்கம் பார்த்தான் அத்தியாயம் மூன்று எழிலரசி போல வந்துகிட்டு இருந்தா ஒரு பொண்ணு மாந்தளிர் போல இளஞ்சிகப்போட இருந்த அவளுடைய முகம் அன்னைக்கு வெளுத்து வெளியி போயிருந்தது யார் மணி என்றார் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் நான் தான் ராதை என்றாள் வந்தவள் குனிந்த தலை நிமிராமல் இன்ஸ்பெக்டர் அருணகிரியின் முகம் ஜிவ் என்று சிவந்தது அவளை பார்க்க கூட வெறுப்பவர் போல வேறுபுற முகத்தை திருப்பிக் கொண்டார் அவர் கணவனை பறி கொடுத்த பொண்ணு மாதிரியே அந்த பொண்ணு இருக்கா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் ஆத்தர் உங்க கணவர் ராமதுரைக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு தெரியும் இல்லையா என்றார் மௌனமாக தலையசைத்தாள் ராதை நேராக பெங்களூரில் இருந்து தான் வர்றீங்களாக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி குறுக்கே பாய்ந்து ஆமாம் என்பது போல் அவள் தலையை அசைத்தாள் மௌனமாக அவள் பதில் கொடுத்ததில் அருணகிரிக்கு ஆத்திரம் வந்தது வாய் திறந்து தான் பதில் சொல்லுங்களேன் மெயில் ரயில் அதிகாலையிலேயே இங்கே வந்துடுது அதில் தானே நீங்கள் வந்திருக்கணும் ஆமாம் என்றால் ஹீனமான குரலில் இப்போ மணி என்ன தெரியுமா ஒரு மணி போகுது இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க பதில் சொல்ல மாட்டாதவள் போல குனிந்த தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தாள் அந்த மாதரசி அவர் கேட்ட அந்த கேள்வியின் விபரீதத்தைக் கண்டு தலை சுழன்று தள்ளாடி மயக்கமுற்றவள் போல இன்ஸ்பெக்டரின் எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் ராதை நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ரயிலை விட்டு இறங்கினதும் நேராக நீங்க வீடு போகல அப்படித்தானே என கேட்டார் பற்களை கடித்து கொண்டே சொல்லித்தான் ஆகணுமா ஏறிட்டு அருணகிரியின் முகத்தை பரிதாபமாக பார்த்தாள் ராதை ஆமாம் என்பது போல பலமாக தலையசைத்தார் அருணகிரி நேரா மேனேஜர் கண்ணன் வீட்டுக்கு தான் போனேன் என்றாள் ராதை என்ன என்றார் ஆத்திரத்தோடு அவர் எழுப்பிய கடுமை ஒளி ராதையின் குலையை பிடுங்கி போடுவது போல் இருந்தது மேனேஜர் கண்ணன் மேல நீ கொண்ட ஆசை வரியில உன் கணவனை கொன்னுட்டு வரும்படி நீ தூண்டி விட்டுட்டு காரியம் முடிஞ்சதும் இங்கே வந்துட்டு அப்படித்தானே அருணகிரியின் குரல் உச்சத்திற்கு ஓடியது நெற்றி நரம்புகள் புடைத்தெழுந்தன அதுவரை அமைதியாக இருந்த ராதை ஏறிட்டு அருணகிரியை பார்த்தாள் அவள் கண்கள் கலங்கி சிவந்து வர ஆரம்பித்தன இன்ஸ்பெக்டர் என்று அதிகாரத்தோடு கடுமையாக அழைத்தாள் மானங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை அவமானங்கிறது எனக்கும் உண்டுங்கிறதும் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிறதால அடக்கத்தை நழுவ விட்டு பேசிட்டு இருக்கீங்க நிறையவும் பேசிட்டீங்க எந்த ஆதாரத்தை வச்சு எதை கொண்டு நீங்கள் இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க ஆவேசம் வந்தவள் போல ஆக்ரோஷத்தோடு பேசிய ராதையின் அப்போதைய தோற்றத்தை காண இன்ஸ்பெக்டர் அருணகிரி கூட கொஞ்சம் கலங்கிவிட்டார் இதோ உங்கள் மில் கணக்கு பிள்ள வாஞ்சிநாதன் உங்களோட பழகும் இவர் பொய் சொல்லுவாரா என்ன என்ன சொன்னா கண்களில் நெருப்பு பறக்க வாஞ்சிநாதனை திரும்பி பார்த்தாள் ராதை ம் இப்படி என்ன பாருங்களம்மா அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்றேன் உள்ளதை சொல்லிட்டதுக்கு அவரையே மிரட்டுறீங்க என்று குறுக்கிட்டார் அருணகிரி என்ன உள்ளது கண்ணன் உங்கள் காதலன் என்பது இன்ஸ்பெக்டர் என்றால் ராதை குரலில் கடுமையை வைத்துக்கொண்டு அவள் பார்வை சுற்றுமுற்றும் எதையோ தேடுவது போல் சுழன்றது அவளுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தில் அந்த சமயம் அங்கே அந்த அறையில் ஏதாவது அவள் கைக்காகப்பட்டிருந்தால் அதை கொண்டு அருணகிரி நொறுக்கிவிடுவாள் போலிருந்தது இன்ஸ்பெக்டர் அருணகிரியின் வார்த்தைகள் அத்தனை தூரம் அவள் மனதை கொதிக்க வைத்திருந்தது சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தரோ பேச்சு மூச்சில்லாமல் ராதையையும் அவளுடைய முகபாவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் மேலும் மேலும் கேவலமாக என்னை அவமதித்து பேசுகிறீர்கள் இன்ஸ்பெக்டர் சூழ்நிலை எப்படி எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க அதன் விபரீதத்தை என் மேல சுமத்துறீங்க மேனேஜர் கண்ணன் என் கள்ள காதலனுங்கிறீங்க காதலன் தான் காதலனே தான் சிறு வயசுல என் மனம் கண்ணன்கிட்ட பறி போயிருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஸ்திரி கொண்டவன வந்தடைஞ்ச பிறகு எப்படி வாழ்வாளோ அப்படித்தான் ஏன் புருஷனோடு வாழ்ந்தேன் கட்டினவனுக்கு நான் மனசால கூட துரோகம் செஞ்சதில்லை காலையில் ரயிலை விட்டு இறங்கினதும் மேனேஜர் கண்ணனை காண நேர அவன் வீட்டிற்கு போனதும் கூட எனது கணவரோட கட்டளையால் தான் அந்த கட்டளை தான் நான் கண்ணனை பார்க்க போனேன் வார்த்தைகளை குமுறி கொட்டி கொண்டு வந்த ராதையின் குரல் வர வர கம்மியது வைத்தறிச்சலோடு வெதும்பி பேசிய பேச்சு முடிவில் சாந்தத்தை அடைந்தது ஆனால் இன்ஸ்பெக்டர் நான் என் புருஷனின் எந்த கட்டளை நிறைவேற்ற கண்ணனிடம் போனேன் என்று மட்டும் கேட்காதீர்கள் நான் சொல்லவும் மாட்டேன் என் வாழ்வு பாடான பின்பு மானமே பறிப்போன பிறகு என் மனசில் கிடந்து உழலும் ரகசியங்களை அம்பலப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் நான் கடவுளை நம்புறவ சட்டத்தை தெய்வமா மதிக்கிற மாசிலாமணி முதலியாரோட பெண் என் தந்தை மீது ஆணையிட்டு சொல்றேன் நான் குற்றமற்றவள் நிருபராதி கொண்ட கணவன் போனது போயிட்டார் காதலன்னு சொல்லி பழிபாவத்துக்குள்ளாகிட்ட கண்ணனுக்கும் தூக்குமரம் காத்துட்ருக்கு இடையே எதையாவது கேட்டு என் மனசை சாகடிக்காதீங்க பைத்தியக்கார கணவன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டதால் ஏற்கனவே என் மனசு செத்து கிடக்கு விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க என்று கதறிக்கொண்டே வெறி பிடித்தவள் போல் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தாள் ராதை ஏய் அவளை பிடிங்க என்று பதறினார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி அவள் போனால் போகட்டும் விட்டுடுங்க சார் என்று துரத்தி சென்ற ஜவான்களை திரும்ப கூப்பிட்டார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் ஆர்த்தர் என்று ஒரு அதட்டு அதட்டினார் அருணகிரி தலை நிமிர்ந்து ஏறிட்டு பார்த்தார் ஆர்த்தர் தவறுக்கு மேலே தவறு செய்கிறாய் ஆர்த்தர் உன் இளம் மனசு அவளுடைய அழகளை மயங்கி மதிமோகம் அடைஞ்சிட போகுது அழகு ஒரு ராட்சச பிம்பங்கிறத மறந்துடாதே என்றார் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தரை முறைத்து பார்த்தபடி நான் அவள் அழகை கண்டு மனம் குழையில அவ சொல்றது எல்லாமே உண்மை வார்த்தைகள் போல தான் இருக்கு அவ எதுக்கும் காரணமாக இருக்க முடியாது என்றார் ஆர்த்தர் செய் உன் இஷ்டம் போல செய் உரிமையபடி ஸ்டேஷனை விட்டு வேகமாக அகன்று சென்றார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி அத்தியாயம் நான்கு அவர் போன பிறகு ராமதுரை கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் ரிக்கார்டுகளை புரட்டி கொண்டே வந்த ஆர்த்தர் அதிலிருந்த கண்ணன் ராதைக்கு எழுதியதாக கருதப்படும் கடிதத்தை எடுத்து பைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு நேராக கொலையுண்ட ராமதுரையின் வீட்டிற்கு வந்தார் ஆள் அதிகம் நிறைந்த அந்த பங்களாவிலே ஏன் இன்று கேட்கக்கூட நாதியில்லை ஒரு சிறுவன் மட்டும் ஓடி வந்து அவர் முன்னே வந்து நின்றான் அம்மா எங்க தம்பி என்றார் ஆர்த்தர் அம்மா படுக்கை போச்சுங்க என்று பதிலளித்த பையனிடம் வேறு யாரும் வேலைக்காரங்க இல்லையா என விசாரித்தார் இனி தனக்கு வேலைக்காரங்க யாரும் அவசியம் இல்லைன்னு சொல்லி அம்மா எல்லாத்தையும் கணக்கு தீத்து அனுப்பிட்டாங்க என்றான் அவன் அவருக்கு ஒரு கண மூச்சை அடைத்தது எல்லோரையும் அனுப்பிச்சு விட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாளோ வேகமாக படுக்கை அறைக்குள் நுழைந்தார் அவர் ராதை கட்டலின் மேல் மயக்கமடைந்தவளை போல குப்புறப்படுத்திருந்தாள் தூக்கத்தில் விசும்பிக் கொண்டிருந்தாள் ஆத்தர் வந்த சத்தம் கேட்டு திடீரென நிமிழ்ந்து உட்கார்ந்தார் அவரை பார்த்தவுடன் ஆ என்று திருக்கிட்டபடி துள்ளு எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள் யமன் போல என்னை இங்கேயும் நீங்க துரத்திட்டு வந்துட்டீங்களா என்று மறுச்சியோடு கேள்வி கேட்டாள் மன்னிச்சுக்கங்க உங்க தூக்கத்தை கலைச்சிட்டேன் ம் தூங்கல தூக்கம்தான் எப்படி வரும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள் ராதை என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க என்றான் ஆத்தர் தயவு செஞ்சு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க நான் யாரையும் நம்பர் தான் இல்லை என்றாள் அவள் வேகமாக அம்மா நான் உங்களை சகோதரியாக நினைக்கிறேன் எனக்கும் உங்களை மாதிரி மனைவி உண்டு சகோதரி உண்டு குடும்பம் உண்டு தயவு செஞ்சு என் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் ரகசியங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கனிவும் கருணையும் இருந்து அந்த பேச்சை கேட்டு ராதை தன் மனதில் இருப்பதை அவனிடம் சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள் நான் வேற ஒன்றும் யோசிக்கலை எப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றால் விசும்பிக் கொண்டே அப்போது நான் நினைச்சது சரிதான் அதனால தான் பங்களாவில் இருக்கிற வேலைக்காரங்களை கூட நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்களா என்றான் ஆர்த்தர் இனி நான் மானத்தோடு என்ன வாழ்ந்துட போறேன் கட்டின கணவன் போயிட்டார் அவர் விட்டு சென்ற என் கற்பும் விசாரணையால் கலங்கமடைய போது இல்லாத ஒரு பழியை என் மீது சுமத்தி என்னை கண்ணனி நாயகியாக ஆக்கினாதான் கேஸ் ஜெயிக்குங்கிறதுக்காக கோர்ட்டில் கேள்வி மேலே கேள்வி கேட்டு மானத்தை வாங்க போறீங்க நல்ல இடத்துல பிறந்து கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டு தான் இழந்தேன்னா மானத்தையுமா விடணும் அதைவிட தற்கொலை எவ்வளவோ மேலில்லைய ஆர்த்தர் என்று கேட்டாள் அவள் உங்களுக்கு அப்போ இந்த கொலையை பற்றி ஒன்றுமே தெரியலையா அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன நம்புங்க உங்களுக்கு ஒரு கேடும் வராமல் நான் காப்பாத்துறேன் ஆனால் நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள விரும்பும் என்னுடைய சந்தேகங்களுக்கு உண்மைக்கு புறம்பா எனக்கு பதில் சொல்லக்கூடாது உங்களுக்கும் மேனேஜர் கண்ணனுக்கும் இதுவரை ஏதும் தொடர்பு இருந்ததில்லையா இல்லையா இருந்தது மனசால இருந்தது ஆத்தர் ஆனா அது கூட இப்போ இல்ல என்று சொல்லும் சோகம் அவள் குரலில் ஒட்டியது நீண்டதொரு பெருமூச்சு விட்டு தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் ராதை என்னோட சொந்த ஊர் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கம் என் தந்தை ஒரு சாதாரண அட்வொகேட்டா இருந்த அந்த காலத்துல இருந்து கதைய ஆரம்பிக்கிறேன் அப்போ எனக்கு வயசு பதினாறு இருக்கும் திருச்சியில நான் மெட்ரிக் படிச்சுட்டு இருந்தேன் அதனால தினமும் ஸ்ரீரங்கத்துல இருந்து தான் பள்ளிக்கூடம் போவேன் அப்படி நான் பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்த நாட்கள்ல கண்ணனும் அந்த பஸ்ஸில் வர்றது உண்டு எங்களுக்குள்ளே எப்படியோ பழக்கம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினோம் அந்த வருஷத்தோட என் ஹை ஸ்கூல் படிப்பு முடிஞ்சது பரிச்சலும் நான் தேறிட்டேன் ஆனால் என்னை மேலும் படிக்க வைக்க என் தந்தைக்கு வழி இல்லை கல்யாணம் பண்ணி கொண்டு போக வேண்டிய பொண்ணுக்கு எதுக்கு படிப்புன்னு எங்கள் அப்பா நினச்சிட்டாரு எனக்கு வரம் தேடுறதில் மும்முரமாக ஈடுபட்டார் என் மனமோ கண்ணனை நினச்சி தவிச்சிட்டு இருந்தது என் தந்தைக்கு ஒரே மகள்ன்ற செல்ல உரிமையோட அப்பாட்ட என்னோடய அபிப்பிராயத்தை சொல்லிட்டேன் கண்ணனை பற்றி விசாரிச்சுட்டு பதில் சொல்கிறதா சொன்னார் ஆனால் அவர் சொன்ன பதில் என் வயித்துல பாலை ஊற்றலை அமிலத்தை தான் ஊத்துச்சு இந்த கல்யாணம் நடக்காது அந்த கண்ணனை மறந்துடு எனக்கு இஷ்டமில்லரா அதுன்னு சொல்லிட்டார் காரணம் கேட்டு எவ்வளவோ வாதாடினேன் அருமையோடு வளர்த்த ஒரு பெண்ணை பாழுங்கிணற்றில் எந்த தகப்பனும் தள்ள துணிய துணியமாட்டான்னு சொல்லி மேலும் அதை பற்றி என்னை பேச விடாமல் பண்ணிட்டார் கண்ணனை பற்றி அவர் கேள்விப்பட்டது வேறு ஒன்றும் இல்லை ஹைஸ்கூல் படிக்கிறப்போ என்னை போல் இன்னும் நிறைய பெண்களோட பழகி அவங்களையெல்லாம் ஏமாத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை தான் அவர் கேள்விப்பட்டிருக்காரு அவரோட பழகின இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு அவருடைய குணத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் யாரும் அவரை பற்றி இப்படி அவதூரம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளவோ வாதாடினேன் அப்பா என் பேச்ச கேட்கவே இல்லை ஒரு நாள் அப்பா வெளியே போயிருந்த சமயம் வாசலை ஓட்டின ஜன்னலில் உட்காந்து தெருவில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கண்ணன் குறுக்கும் நெருக்குமா என் வீட்டையே வளைய வந்துட்டு இருந்தவன் சுற்று முற்றும் ஒரு தரம் பார்த்துட்டு ஜன்னல் வழியே ஒரு கடிதத்தை போட்டுட்டு போயிட்டான் ஆவலோட அதை பிரித்து வாசித்தேன் அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா தம்முடைய காதல் என்றைக்குமே கை கூடாதுன்னு தன்னை மறந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு கண்ணன் அதில் எழுதியிருந்தார் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணனை மறக்க ஆரம்பித்தேன் பிறகு ராமதுரை எனக்கு கணவராக வந்து வாச்சார் கோடீஸ்வரனான அவர் என் அழகிலே சொக்கியே சாதாரண குடும்பம்னு பார்க்காம என்ன கைப்பிடிக்க வந்ததா எல்லாரும் ஊர்ல பேசிக்கிட்டாங்க கொட்டு மனப்பந்தலிலே அவரை பார்த்தப்போ என்னுடைய காதல் வாழ்க்கையை தகர்க்க வந்த சண்டாளன் போலவே அவர் எனக்கு தென்பட்டார் ஆனா கொஞ்ச நாளிலே அவரோட என் வாழ்க்கையை பிணைச்சிக்கிட்டேன் குடித்தனம் பண்ண அவரோட ஆரம்பித்த பிறகு அவர் என்கிட்ட காட்டிய அன்பும் பறிவும் போஷனையும் இனிய சுபாவும் என் மனசுலேருந்து குறைய சுத்தமாக மறக்கடிச்சிடுச்சு கண்ணனோட நினைவே எனக்கு மறந்து போச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்த நாள்ல ஒரு நாள் என் பேருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது பிரித்து பார்த்தா கண்ணன் எனக்கு கடிதம் எழுதியிருந்தான் அதில் பழங்கதைகளுக்கு ஒரு அழுகை அழுதுட்டு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறதாவும் பட்டதாரியாக இருந்தும் அவனுக்கு வேலை கிடைக்கல குமாசா வேலையாவது எனக்கு என் புருஷன்ட்ட சொல்லி வாங்கி கொடுக்கும்படியும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான் அவனுடைய பரிதாப நிலைக்காக நான் ரொம்ப வருந்தினேன் நான் கண்ணனுக்காக சிபார்சு செய்ய வேண்டும்னா இந்த கடிதத்தை அவர்கிட்ட காட்டியாகணும் அந்த கடிதத்தை காட்டினா அதில் இருக்கிற பழைய காலத்து நிகழ்ச்சிகளையும் அவர்கிட்ட நான் விளக்கம் இருக்கும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு கண்ணனுக்கு எழுதினேன் எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் உனக்கு நான் என் கணவர்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரணும்னா நீ பழைய விஷயங்களை எழுதாத நான் இன்னொருத்தருடைய மனைவி இனி நம்மளுடைய பாசம் ஒரு சகோதர சகோதரியனுடையதாது மட்டும்தான் இருக்கும் உன் நிலைமை எடுத்து சொல்லி எழுது ஒரு கடிதத்தை மறுபடியும் எழுது உன் வறுமை எடுத்து சொல்லு நான் அதை என் கணவர்கிட்ட காட்டி உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு எழுதினேன் அதே மாதிரி அவனும் எனக்கு கடிதம் எழுதினான் நான் அந்த கடிதத்தை என் கணவர்கிட்ட காட்டி சிபார்சு செஞ்சேன் யார் என்னன்னு விசாரிச்சவோ என்னுடைய தூரத்து சொந்தம்னு சொன்னேன் என்னுடைய கோரிக்கை நிறைவேறுச்சு கண்ணனை மெல்ல சேர்த்துக்கிட்டு தாராளமா சம்பளமும் கொடுத்துட்டு வந்தார் கண்ணனும் தன் திறமையால் படிப்படியா உத்தியோக உயர்வு பெற்று மேனேஜராகவும் ஆகிட்டான் கண்ணன் ஆரம்பத்துல வேலைக்கு வந்து சேர்ந்த போதுல ஒன்னு ரெண்டு தடவை அவங்கிட்ட பேசியிருக்கேன் பிறகு கண்ணன் மில் நிர்வாகின்ற ஹோதாவில் எங்க பங்களாவுக்கு அடிக்கடி வந்து போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு அத்தியாவசியமான பல விஷயங்களை ஆலோசிக்க என் புருஷனை தேடி வருவான் சில சமயங்களில் அவன் தேடி வரும் நேரம் நானும் என் கணவரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருப்போம் அவனை நேருக்கு நேர் சந்திக்கும் போது எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்ன ஏதுன்னு சேம லாபங்கள் விசாரிப்பேன் அவனும் குனிஞ்ச தலை நிமிராமல் பதில் சொல்லிட்டு போவான் அவனோட பேசுறதுல என்னோட கணவர் அதிருப்தி காட்டினதே இல்லை இது வரைக்கும் நேற்று வரை நான் இருந்திருக்கிறேன் என் தந்தையோட உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்குன்ற தகவல் வந்துச்சு நான் பெங்களூருக்கு புறப்பட்டு போயிட்டேன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நிஜம் இது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறதை எடுத்துக்காட்டா என் புருஷனை தவிர வேற சாட்சியும் இல்லை அவரும் கொல்லப்பட்டுட்டார் கண்ணனுக்கும் எனக்கும் இடையே நடந்த ஓரளவு உண்மையை வச்சு என்னையே சாகடிக்கணும் அப்படின்னு நொந்து பேசினாள் ராதை சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தர் கேட்டார் ராதை இன்ஸ்பெக்டருக்கு சொன்ன பதில நீங்க எனக்கும் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் நீங்கள் ரயிலை விட்டு இறங்கினதும் இறங்காததுமா கண்ணனை போய் பார்க்க காரணம் என்ன என்றார் அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது நேற்றைய தினம் எனக்கு என் புருஷன் இருந்து ட்ரங்க் வந்துச்சு அவசரமாக அழைச்ச அவர் நீ உடனே புறப்படுறாதை நீ எழுதிய காதல் கடிதம்னு சொல்லி ஒரு கடிதத்தை காட்டி மில் ஊழியர்களிடையே என் மானத்தை வாங்கி எல்லோருமே என்னை பார்த்து எள்ளி நகையாடும்படி நீ வேலைக்கு சேர்த்து வச்ச கண்ணன் செஞ்சுட்டான்னு அலறினார் எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கு மேலே அங்கே இருக்க எனக்கு கால்கள் பொறுக்கலை உடனே புறப்பட்டேன் ஆர்தர் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி எனக்கு இருந்த மனவேதனையில எதிர்பாராத அவமானத்திலையும் துணிகரமாக ஒரு முடிவுக்கு வந்தேன் மனசாலும் யாருக்கும் தீமை செய்யாதவர் சில சமயங்கள் என் கணவர்கிட்ட விசித்திரமான பைத்தியக்கார புகழ் இருக்கும் அப்படின்னாலும் அவர் சொல்லி நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட உத்தமர் எதுக்காக இப்படி ஒரு கட்டுக்கதை செய்ய போறார் அதை தீர்க்க வேண்டியவள் நான்ற தான் எனக்கு டெலிபோன் செஞ்சார்னு நான் நம்பினேன் ஊர் வந்து சேர்ந்து ரயில விட்டு இறங்கியதும் வீடு போய் என் கணவர் முகத்தை பார்க்க கூட தெம்பில்லை என்னோட துணிவு பயங்கரமானதா மாறிடுச்சு கண்ணன்ட்ட நேராக போய் உண்மையை விசாரிக்கலான்னே போனேன் என் கற்பு களங்கம் இல்லாததுன்னு ஊராருக்கும் உலகத்தோருக்கும் எடுத்து காட்டுறதுல என் கணவரை விட எனக்கெல்லாம் பொறுப்பு அதிகம் அந்த உத்வேகத்தோட கண்ணனைக்கான கோபமா அவனுடைய வீட்டுக்கு நேரா போனேன் அவன் மட்டும் வீட்டில் இருந்திருந்தா என்று சொல்லி பற்களை நர வென்று கடித்தாள் என்ன செஞ்சிருப்பீங்கள் ராதே என்றார் ஆர்தர் வேற என்ன கொலுதா என்றாள் நிஜமாவே அப்போ நீங்க கண்ணனுக்கு ஏதோ அது மாதிரி கடிதம் எழுதலையா கிடையவே கிடையாது ஆத்தர் இன்னும் நம்புங்க என்று கத்தினாள் ஆர்தரின் வலது கை பைக்குள் நுழைத்து ஒரு காகிதத்துடன் வெளியே வந்தது இதோ இத பாருங்க இது கண்ணனோட கையெழுத்து தானே அதை வாங்கி படிக்க எண்ணிய ராதை நடுங்கும் தன் கைகளை நீட்டினாள் ஆனால் அந்த கடிதத்தை அவள் கையில் கொடுக்க ஆர்த்தருக்கு தைரியம் இல்லை எட்டன் இன்றை காட்டினாள் படிச்சு பாருங்க பிரிய ராதை நீ உன் ஏக்கத்தையும் ஆசையும் கொட்டி எழுதின கடிதத்தை நான் பார்த்தப்போ என் மனசு எவ்வளோ துடி தெரியுமா விதி நம்ம பிரிச்சிட்டாலும் கூட மதியை நாம இன்னும் இழந்துடலை உன் மனப்புழுக்கத்தை எத்தனை நாள் இப்படித்தையும் மூடி மறைச்சு வச்சிருப்பேன் உன் மனசு என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து வருங்கால வாழ்விலாவது நம்ம ஜோடிகளா வாழ திட்டமிடலாம் அது வர மனசை தேர்ச்சி கொட்டு கொஞ்சம் நிம்மதியா இரு அன்புள்ள கண்ணன் அடப்பாவி என்று அலறிவிட்டால் ராதை அதே சமயம் ஆர்த்தர் என்று கர்ஜனை குரல் கேட்டு திரும்பினார்கள் இருவரும் இன்ஸ்பெக்டர் அருணகிரி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் அந்த கடிதத்தை இப்படி கொடு ஆர்த்தர் என்று சொல்லி ஆர்த்தரின் கையில் இருந்த கடிதத்தை வெடுக்கன்று பிடுங்கிக் கொண்டார் இந்த அசந்தர்ப்பமான நேரத்தில் உத்தரவு இல்லாமல் உங்கள் உல்லாச கிரகத்தில் நுழைஞ்சதற்கு என்ன மணிக்கெனும் ராதை என்று கோபமாக சொல்லியபடி விர் என்று வெளியேறினார் இன்ஸ்பெக்டர் எதிர்பாராத இந்த நிகழ்ச்சியால் பதட்டமடைந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் அம்மா ராதே நீங்கள் கைது செய்யப்படுறீங்க உங்கள் கணவர் ராமநாதன் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் உங்களை அரஸ்ட் பண்ணுறோம் என்று சொல்லி ராதையை அழைத்து சென்று ஜீப்பில் ஏற்றினர் பின்னால் நடந்து சென்ற முனுசாமி ஏட்டை பார்த்து முனுசாமி இப்படி வா என்றார் ஆர்த்தர் ஏன் சார் என்றார் அந்த கடிதம் என்கிட்ட இருக்குங்கிறத இன்ஸ்பெக்டர் நீ தான் சொன்னியா இல்லவே இல்லை சார் இந்த கடிதத்திற்காக அவர் உங்களை பின்பற்றி இங்கே வரல நீங்கள் இங்கே அவங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதுமே அவர் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தார் ரூம்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தார் அப்போது நீங்கள் இந்த லெட்டர் அவங்ககிட்ட காமிக்கும்போது தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது அவருக்கு நீங்கள் இந்த விஷயத்தை மறைச்சிட்டிங்கன்னு ரொம்ப கோபம் உங்கள் மேலே உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறிட்டீங்கன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார் என்றார் சரி நீ போ என்று சொல்லி வாசல் பக்கம் திரும்பினார் தெருவிலே நின்று கொண்டிருந்த ஜீப் கார் ராதையை சுமந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி பறந்தது மூலையிலே ஒதுங்கி நின்றபடி நடந்து போன அவ்வளவையும் கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த பையன் ராதை வீட்டின் வேலைக்காரனாக மிஞ்சி நிற்கும் பையன் ஆர்த்தரை பீதியோடு பார்த்து கொண்டிருந்தான் தம்பி இப்படி வா என்றார் ஆர்த்தர் என்ன செய்யப் போறாரோ என்று பயந்து கொண்டே நெருங்கினான் எத்தனை நாளா நீங்க வேலைக்கு இருக்க பையன் நடுங்கிக் கொண்டே ரெண்டு வருஷங்களுக்கும் மேலாக இருக்குங்க என்றான் அந்த வீட்டிலே எஜமானியம்மாளின் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று கேட்பது மட்டிலும் தான் தன் வேலை என்றும் சிறு பையன் என்ற ஹோதாவில் தான் நினைத்த சமயங்களில் அந்த மாளிகையிலே எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வரலாம் என்றும் ராதையம்மாள் அவனிடம் அளவற்ற அபிமானத்தோடு இருந்து வந்திருக்கிறாள் என்பதையும் கூறினான் கள்ளங்கபடமற்ற அந்த பையனிடமிருந்து வேறு ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையால் அவனிடம் என்னென்னல்லாமோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் உனக்கு என்ன வயசு பன்னிரெண்டு ஆகுது சார் எத்தனை வருஷமா நீங்க வேலை செய்கிற சுமார் ரெண்டு வருஷங்களா எஜமானியும் எஜமானும் உன்னை திட்டுறதுண்டா பழி சொல்லக்கூடாது எஜமானியமா என்னை குழந்தை போல சிரிக்க சிரிக்கத்தான் வேலை ஏவும் ஆனா எஜமானர் இருக்கிறாரே சந்தோஷமா பேசிட்டே இருப்பாரு பட்டுன்னு பாம்பா சீருவார் இந்த நிமிஷம் இருக்கிற குணம் அடுத்த நிமிஷத்துல இருக்காதுங்க அடிக்கடி அவங்க அம்மாவோட சண்டை போடுவாங்களா அம்மான உசுருங்க அவருக்கு ஆனால் ரெண்டு மாதமாக ஏதோ கசமசன்னு பேச்சு பலர்த்துட்டே இருந்துச்சு அதுவும் அம்மா பெங்களூர் போறப்படுறதுக்கு முன்னால் முழுதும் அழுதுகிட்டே இருந்துச்சுங்க என்ன ஏதுன்னு கேட்டியா கேட்டேனுங்க உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுச்சு அப்புறம் ஊருக்கு போகும்போது கூட அழுதுகிட்டே தான் போனாளா அழலிங்க ஆனால் அவங்க மூஞ்சியில் சிரிப்பே இல்லைங்க வழி அனுப்ப எஜமா ஸ்டேஷனுக்கு கூட போகலை மில் மேனேஜர் கண்ணன் இந்த பங்களாவுக்கு வர்றது உண்டா உண்டுங்க அடிக்கடி வருவாரோ மாதம் நாலஞ்சு தரம் வருவார் அம்மாவை பார்க்கலாம்ண்ணா யஜமான தேடி வருவார் எஜமா வீட்டில் இல்லாட்டி அம்மாவோட பேசுவாரா பேசி நான் பார்த்ததில்லைங்க நீ இல்லாத சமயத்தில் பேசியிருக்கலாம் இல்லையா அது எப்படிங்க இந்த வீட்டில் எனக்கு வேறு வேலையே கிடையாதுங்க அம்மா கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்குறது தான் என்னோட வேலை அம்மா வெளியே போச்சுன்னா கூட நானும் கூட போயாகணுங்க அப்படி வெளியில் எங்கே போவாங்க சினிமா இல்லாட்டி உறவு முறை வீட்டுங்களுக்கு தான் போவாங்க ஐயா ஊரில் இல்லாட்டா கூட அம்மா வெளியே போகணுதுண்டா அது மாத்திரம் கிடையாதுங்க ஐயா இருந்தால் வெளியில் வாசல்லே போகாதுங்க எஜமான் ஊரில் இல்லாட்டி படி இறங்க மாட்டாங்க ஏன் தம்பி உன் எஜமானு இல்லாத சமயத்தில் அந்த மேனேஜர் வந்து ஏதாவது விசாரிச்சா அம்மா தான் பதில் சொல்லி அனுப்புமா அந்நிய மனுஷர் யாராவது புதுசாக இருந்தால் என்ன ஏதுன்னு அவங்களே வந்து விசாரிப்பாங்க ஆனால் ஐயா வந்தால் என்ன விஷயம்னு என்ன கேட்டுட்டு வர சொல்லி என் மூலமாகவே அம்மா பதில் சொல்லி அனுப்பிடுவாங்க அம்மா ஊருக்கு கடிதம் எழுதுனா நீ தான் தபால் பெட்டியில் கொண்டு போடுவியோ அம்மா கடிதம் எழுது அப்படி யாருக்கும் நான் போட்டது இல்லைங்க தபால் ஆஃபீஸில் கவர் காடு ஏதாவது நீ வாங்கி கொடுத்தது கூட இல்லையா இல்லவே இல்லைங்க அப்படி எதனாச்சும் அம்மா ஊருக்கு லெட்டர் எழுதினா கூட கிட்ட கொடுத்து தான் தபாலில் போட சொல்லுவாங்க எஜமான் செத்த அன்னைக்கு நீ பங்களாவில் தானே இருந்தே ஆமாம்ங்க வேற யார் இருந்தா கணக்கையா மாத்திரம்தான் கண்ணன் அதுக்கப்புறம்தான் வந்தார் கண்ணன் வந்ததும் எஜமா சுமூகமாக தான் அவரோட பேசினாரா அவங்க பேசி கொண்ட போது நானும் கணக்கரும் வெளியே வராந்தாவில் நின்றுக்கிட்டு இருந்தோம்ங்க இடையில ஐயாவும் மேனேஜரும் கோபமாக பேசிக்கிட்டது கேட்டது அப்புறம் பேச்சு எதுவும் வரலிங்க கொஞ்ச நேரம் கழித்து மேனேஜர் மாத்திரம் வெளியே வந்து காரை எடுத்துக்கிட்டு அவசரமாக போனாருங்க போக போ கணக்கையாவை கூப்பிட்டு என்னமோ சொன்னார் அது என் காதில் விழலிங்க கண்ணன் போன பிறகு எஜமான பார்த்தியா கூப்பிட்டா தான் போவேன் அவர் கூப்பிட்லீங்க அதனால் நான் பார்க்கல பின்னே எப்போதான் பார்த்தேன் அரை மணி நேரம் கழித்து ஐயா வெளியில் வராததுனால கணக்கர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாரு என்ன பார்த்தாரோ என்னவோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அறைக்குள்ளே ஓடினாரு திரும்ப பதட்டத்தோடு வந்தாருங்க ஐயாவை யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு கத்திக்கொண்டே ஹாலுக்கு ஓடி போய் போலீஸுக்கு டெலிஃபோன் செஞ்சாரு கண்ணன் பங்களாவை விட்டு போகும்போது அவரை நல்லா பார்த்தியா அவர் போட்டிருந்த சட்டை துணிகளில் ஏதாவது ரத்தக்கரை இருந்ததா தம்பி நான் சரியாக கவனிக்கலைங்க அம்மா அன்னை எதுன்னு ஊர்லேருந்து வரும் விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதுங்க வருவாங்கன்னு ஐயா முதல் நாள் சொல்லவே இல்லையா அப்படி எதுவும் சொல்லலிங்க அம்மா வரதா இருந்தால் ஸ்டேஷனுக்கு கார் கொண்டு போக சொல்லி டிரைவருக்காவது சொல்லியிருப்பாரு அப்படியே எதுவும் சொல்லலிங்க கணக்கு பிள்ளைகிட்ட நல்லா பேசி பழகுவாங்களா ஆ என்ன வேலையோ அது வரைக்கும் பேசி அனுப்பிச்சிடுவாங்க அம்மா கிட்ட கணக்கு இரு மரியாதையாக நடந்துப்பாரா அம்மா பேரில் யாருக்கும் விரோதமே கிடையாதுங்க கஷ்டம்னு யார் வந்து சொன்னாலும் ஐயா கிட்ட சிபாரிசு செஞ்சு நல்லது தான் செய்யும் அதனால் மில்லில் இருக்கிற அத்தனை ஆளுங்களும் அம்மானா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க பையனிடமிருந்து வேறு ஏதும் புதிய விஷயங்கள் கிரகிக்க முடியவில்லை அவனுக்கு தெரிந்ததும் வேறு எதுவும் இல்லை நடை தள்ளாட வீடு நோக்கி புறப்பட்டார் ஆர்த்தர் அத்தியாயம் ஐந்து வீட்டிற்கு சோர்வோடு வந்தவரை புன்னகையோடு வரவேற்றால் அவரது மனைவி ரோசி ரோசியையே என்றுதான் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார் ஆர்த்தர் ரோசியின் மீது வீண்பழி சுமத்திய ஒருவன் காரணமாக சரியாக விசாரிக்காமல் பொய் சாட்சியங்கள் மூலம் அவளை திருடி என்று பட்டம் கட்டி ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தார் ஆனால் உண்மை தெரிந்த பிறகு நிரபராதியான அவள் வெளியே வந்ததும் பிராய்ச்சித்தமாக அவளையே கல்யாணம் செய்து கொண்டது தனி கதை அதே போல சரியாக விசாரிக்காமல் ராதையின் மேலும் கொலைப்பொழி விழுகிறதோ என்ற சந்தேகம் ஆர்த்தருக்கு அதனால் தான் அவ்வளவு பரிவு வீட்டிற்கு வந்த அருணகிரி ஆர்த்தரை கடிந்து கொள்கிறார் ராதையின் மேல் பரிவு காட்ட வேண்டாம் எதுவும் என்று எச்சரிக்கிறார் இதற்கிடையில் கண்ணன் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார் இப்போது ஜெயிலில் தனித்தனியாக ராதையும் கண்ணனும் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள் விடிந்ததும் கண்ணனை விசாரிக்க செல்கிறார் ஆர்தர் அத்தியாயம் ஆறு மிஸ்டர் கண்ணன் என்ன ஒரு போலீஸ் அதிகாரியாக நினைக்காம உங்கள் நண்பனா கருதி உண்மையை ஒழிக்காமல் சொல்லுங்க ராதையை சந்தித்தேன் அவளுக்கு தெரிஞ்சவரை உண்மையதையும் மறைக்காம உங்கள் இருவருக்கும் உள்ள பழங்கதை புதுக்கதை எல்லாத்தையும் சொன்னான் பாவம் உங்கள் மேல் அவள் எவ்வளோ அன்பு வச்சிருக்கா தெரியுமா என்ற பீடிகையோடு ஆதர ஆரம்பித்தபோது போது கண்ணனின் முகத்திலே அலாதியான ஒரு தேஜஸ் சுடர்விட்டது மறுபடியும் சிரித்தான் கண்ணன் அந்த அன்பு செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நானும் அவளும் குற்றவாளிகளாக சிறையில் இருக்கிறோம் ஆர்த்தர் ராமதுரை கொலைப்பாட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அதை நாங்கள் ரெண்டு பேர் தான் செஞ்சோம் எங்கள் மேலே சுமத்த காரணம் ராமதுரை எந்த விதத்தில் எங்களுக்கு விரோதி நினச்சி எங்களை பழி பாவத்துக்கு ஆளாக்குறீங்க ராதே அவரது மனைவியாக இருப்பதாலும் நான் அவரோட மில்லில் உண்மை ஊழியனாக இருந்ததற்காகுமா இந்த பரிசு என்றான் கண்ணன் உண்மைக்கு அழிவில்லை மிஸ்டர் கண்ணன் ஆனால் ஆத்திரத்தில் செய்கிற சில விஷயங்கள் கூட நம்மளை இந்த மாதிரி கதிக்கு ஆளாக்கும் இல்லையா என்றார் ஆர்த்தர் நீங்கள் உண்மை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது தான் தரும் சொல்லுங்க சரி தெரிஞ்ச அளவு உண்மை சொல்கிறேன் ஆர்த்தர் என்றான் கண்ணன் நீங்கள் ராதைக்கு காதல் கடிதம் எழுதுனது உண்மைதானே ஆமாம் நீங்கள் எழுதினீங்களா இல்லை ராதையோட கடிதம் எனக்கு கிடைச்ச பிறகு தான் பதில் எழுதினேன் ராதையின் வீட்டு விலாசத்துக்கே அனுப்பிச்சிங்களா ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு காதல் கடிதம் ராதைக்கு வீட்டு விளாசமிட்டு அனுப்பிச்சிங்களே அது ராமதுரையின் கைக்கு கிடச்சிட்டு தான் அவருடைய மனைவிக்கு போகுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்போ ராமதுரை ஊரில் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் மில்ல வேலைக்கு சேர்ந்தது ராதையின் மூலமாக தானே ஆமாம் சேர்ந்து எத்தனை வருஷங்கள் இருக்கும் நாலஞ்சு வருஷம் ஆகுது இடையே நீங்கள் அடிக்கடி ராதையை சந்திக்கிறதுண்டா எப்போதோ ஓரிரு சமயம் அந்த சந்திப்பின் போது உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும் இல்லையா அது இயற்கை தானே அப்போது மனம் குழஞ்சு ராதையிட்ட தவறாக நடந்து கொள்றதும் உண்டு இல்லையா இல்லை மனசை அடக்கிக்கொள்வேன் ராதையும் அவ்வளோ தூரத்துக்கு இடம் கொடுத்து பழகினதில்லை ஆச்சரியமாக இருக்கு கண்ணன் அப்போதெல்லாம் சந்திப்பு இல்லைங்கிறீங்க முன் தொடர்போ பேச்சோ இல்லாமல் திடுதுப்புனு இந்த காதல் கடிதங்கள் கைமாற காரணம் என்ன ராதை மனம் திறந்து கடிதம் எழுதினா பழைய சிந்தனைகள் ஆசை துடிப்பு என் மனம் இழஞ்சு மேலும் துளிர்த்தது ராதையின் எண்ணம் அப்படி இருக்கும்னா புதைக்குழியில் மூடி சமாதி வைத்துவிட்ட என்னுடைய ஆசை காதலை மீண்டும் தோண்டி எடுக்க எனக்கு கசக்குமா என்ன நீங்கள் எழுதின அந்த கடிதத்திற்கு ராதை மறுபடியும் பதில் எழுதினாளா இல்லை நேரில் சந்திச்சிங்களா அதுவும் இல்லை ஒரு பெண் தன் மனதை திறந்து கடிதம் எழுதிட்ட பின்னாடி நேரில் சந்திக்க ஆவல் ஏற்படலையா ஆவல் இருந்துச்சு ஆனால் பார்க்க முடியலை ஏன் நான் திரும்பி வந்தப்போ ராதை தன்னுடைய பிறந்தகம் போயிருந்தா திரும்பி வந்தப்போங்கிறீங்களே எங்கே போயிருந்தீங்க சென்னையிலிருந்து ஜனவரி ஏழாம் தேதி மில் விஷயமாக புறப்பட்டிருந்தேன் அன்னைக்கு சாயந்தரம் தபாலில் எனக்கு ராதையின் கடிதம் தபால் மூலமாக வந்தது ரயிலுக்கு புறப்பட ஒரு மணி நேரமே இருந்தபடியால் உடனே எழுத முடியல மேலும் மற்றொரு பயம் அவளுக்கு கடிதம் எழுதி ராமதுரை கையில் சிக்கிட்டா திரும்பி வந்து சந்தர்ப்பம் தேடலான்னு புறப்பட்டேன் மறுநாள் அவசர காரியமாக ராமதுரையும் சென்னைக்கு வந்து சேர்ந்தார் ராதைக்கு கடிதம் எழுத இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு கருதி பதில் கடிதம் எழுதிட்டேன் பிறகு பத்தாம் தேதி நானும் ராமதுரையும் சென்னையிலேருந்து திரும்பினோம் ராதை ஊரில் இல்லைங்கிறது அன்னைக்கு சாயந்தரம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்கள் எழுதின பதில் கடிதம் ராதையின் கைக்கு கிடைக்காமல் ராமதுரையிடம் சிக்கிட்டதுங்கிற பயம் உங்களை பிடிச்சிக்கிட்டது இல்லையா ஆமாம் அப்போது உங்கள் மனசு பரபரப்பு அடையலையா என்னாகுமோன்னு பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் அது பற்றி ராமதுரை உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாரா எதுவுமே கேட்கல எப்பொழுதும் போலவே நடந்துக்கிட்டாரு ராமதுரை கொலைப்பட்ட அன்னைக்கு நீங்கள் அவரது பங்களாவுக்கு போயிருந்த போது கூட அதை பற்றி அவர் கேட்கல ஆமாம் கேட்கல நீங்கள் அவரை அவசரமாக சந்திக்க வேண்டிய காரணம் அவர் டெலிஃபோன் செஞ்சு கூப்பிட்டார் அப்போது உங்கள் இருவருடைய நடந்த விவரங்களை சொல்லலாமா மறைக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ராதை அவசரமாக ரூபாய் பத்தாயிரம் கேட்டிருக்கதாவும் உடனே நேரில் நானே கொண்டு போய் சேர்ப்பிக்கணும்னு சொல்லி பத்தாயிரம் கொடுத்தாரு ஏதோ அவசர காரியத்திற்காக பணம் தேவை இருக்கிறதான்னு சொன்னதால் உடனே நான் பெங்களூர் கிளம்பிட்டேன் ரயில் புறப்பட கால் மணி நேரமே இருந்ததாலும் டிரைவர் அப்போ இல்லாததாலும் காரை எடுத்து சென்று ஸ்டேஷனுக்கு போய்விட்டால் பின்னால் டிரைவரை அனுப்பி காரை திரும்ப எடுத்து வரும்படி செய்வதாகவும் அவரே சொன்னதுனால அதன்படியே காரை எடுத்துக்கிட்டு போனேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ராமதுரை கொலைப்பட்டதோ வேறு எதுவுமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் என்றார் கண்ணன் ஆர்தர் யோசனையில் ஆழ்ந்தார் கண்ணன் சொல்றதும் ஏன் உண்மையா இருக்கக்கூடாது அவன் பெங்களூர் புறப்பட்டு போன இந்த சூழ்நிலையை கணக்கன் வாஞ்சிநாதனே ஏன் கொலை செஞ்சிருக்க பயன்படுத்திருக்க கூடாது என்று எண்ணினார் அப்படியும் இருக்கலாம் ஆனால் எதை கொண்டு ராமதுரையை கொலை செய்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த கத்தியின் கைப்படியில் கண்ணனின் கைரேகை பதிய என்ன காரணம் என்று யோசிக்கலானார் மிஸ்டர் கண்ணன் உங்கள் வார்த்தையை ஓரளவு நம்புறேன் ஆனால் இந்த என் நம்பிக்கையை ஒரே ஒரு விஷயந்தான் குழம்ப வைக்குது கொலை செய்ய உபயோகப்படுத்தப்பட்டுள்ள கத்தியில் உங்கள் கைரேகை தான் பதிஞ்சிருக்கு அது எப்படி இருக்க முடியும் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அதுதான் எனக்கும் தெரியல சார் என்று கண்ணனும் முழித்தான் முக்கியமான இந்த வழக்கில் கத்தியும் அதன் பிடியில் இருக்கும் கண்ணனின் கைரேகையும் தானே சாட்சியமாக இருக்கிறது அதை நிவர்த்திக்க கண்ணனால் கூட எதுவும் சொல்ல முடியவில்லையே என்று நினைத்தபடி கண்ணனிடம் விடைபெற்றுக்கொண்டு கிளம்பினார் ஆர்தர் சிறையை விட்டு அவர் வெளியே புறப்பட்டபோது போது அவரது மனதிலே ரெண்டு முக்கியமான சந்தேகங்கள் தலை தூக்கியது ஒன்று கைப்பிடியில் கண்ணனின் கைரேகை மற்றொன்று ராதை அவசரமாக ரூபாய் பத்தாயிரம் கேட்டதாகவும் அதை ராமதுரையே தன்னிடம் கொடுத்து தன்னையே அனுப்பியதாக கண்ணன் கூறியது முதல் சந்தேகத்தை கண்ணனால் கூட நிவர்த்திக்க முடியவில்லை இரண்டாவது சந்தேகத்தை நிவர்த்திக்க கூடியவள் ராதை ஒருத்திதான் அவள் இது பற்றி எதுவும் கூறாதது அவரது கவனத்திற்கு வந்தது திருடுபோன போன பத்தாயிரம் கண்ணனிடம் இருப்பதே பொது போதுமான சாட்சியமாகிறதே என்கிறார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி அந்த பத்தாயிரத்தே ராதையிடம் சேர்ப்புக்கும்படி ராமதுரை தான் கொடுத்தனுப்பினார் என்கிறான் கண்ணன் இதில் உண்மை எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை ராதையால் தான் கூற முடியும் இரும்பு கம்பிகளுக்குள் அடைபட்டு கிடந்த ராதையை கண்டதும் ஆர்தர் மனம் கசிந்தார் ஆனால் ராதையோ புன்முறுவல் பூக்க வாருங்கள் மிஸ்டர் ஆர்தர் என்றாள் என் மேலே என்ன அபிமானம் உண்டோ நீங்கள் வளைய வளைய வந்து எனக்கு உதவுவது போல முயற்சி எடுத்து இப்போ என்னை ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கீங்க இல்லையா என்றாள் சிரிப்போட வெறுப்பாக நீங்க என்ன அப்படி நினைக்க முடியும் நான் பாகமா உங்களுக்கு எதையுமே செய்யலையே என்று சொன்னார் ஆர்த்தர் ராதை இன்னமும் உங்கள் நலனுக்காகத்தான் பாடுபடுறேன் கண்ணனை கூட இப்பதான் சந்திச்சுட்டு வந்தேன் என்று சொல்லி அவள் முகத்தையே பார்த்தார் அவர் கண்ணன் என்ற பெயரை சொன்னதும் ஆவலோடு தன்னிடம் கூறும்படி ஏதாவது சொல்ல சொன்னாரா என்று ஆசையோடு கேட்பாள் என்று நினைத்த ஆத்தரை தூக்கி வாரி போட செய்தன அவள் திருப்பி கேட்ட பதில் இன்னும் எத்தனை காதல் கடிதம் எனக்கு எழுதி என்னை சந்தையில் நிறுத்தப் போகிறதாக சொன்னான் அந்த கயவன் என்று கேட்டால் கடுமையாக ஆனால் ஆத்தர் நீங்கள் அவருக்கு காதல் கடிதம் எழுதுகிறப்போ அவர் மட்டும் ஏன் உங்களுக்கு எழுதக்கூடாது என்றார் வெடுக்கினு வெறுப்போடு விளங்கிய ராதையின் முகத்திலே திகைப்பு என்ன காதல் கடிதமா அதுவும் அவனுக்கா நான் எழுதினேன் நான் சொன்னா என்றாள் ஆத்திரத்தோடு ஆமாம் என்றார் ஆத்தர் அந்த கடிதத்தை நான் கூட கண்ணால் கண்டு மனதால் படித்தேன் அந்த கையெழுத்து கூட உங்களுடையதான் என்றார் அழுத்தம் திருத்தமாக பொய் வீண்பழி என்று கத்தினால் ராதை அப்படி ஏதும் கடிதம் எழுதுனதா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று மீண்டும் கேட்டார் ஆர்த்தர் இல்லை எல்லாம் பொய் ஏதோ சூழ்ச்சி நான் அப்படி எதுவும் எழுதல என்று அலறினாள் ராதை பதட்டப்படாதீங்க அது பத்தின நான் உண்மையை கேட்கத்தானே நான் வந்திருக்கேன் இது பாருங்க இந்த கடிதத்தை என்று கூறியபடி பாய்க்கில் காகிதத்தை வெளியெடுத்து அவளுக்கு வாசித்து காட்டினார் அதை கேட்க கேட்க ராதையின் மாந்தளிர் முகம் செக்கச் சிவந்த சிவக்க ஆரம்பித்தது கடிதத்தை படித்து முடித்த ஆர்த்தர் ராதை என்று கையெழுத்திட்டிருக்கும் இடத்தை சுட்டி காட்டி இது உங்கள் கையெழுத்துதானே என்று கேட்டார் அதை உற்று கவனித்த அவள் ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலைசைத்து விட்டு மௌனத்தில் ஆழ்ந்தாள் இப்போதாவது உண்மையை சொல்லுங்க ராதை என்று கடுமையாக கேட்டார் ஆர்த்தர் ராதையின் உதடுகள் மலர்ந்தன ஆத்தர் சார் என்றாள் சஞ்சலத்தோடு இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த கடிதம் நான் எழுதினதுதான் தான் ஆனா என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆனால் என்ன என்றார் விபரீதத்திற்கு உள்ளாகிவிட்ட இந்த நிலையில் நான் அதை சொன்ன உண்மைன்னு யாருமே நம்ப மாட்டாங்களே என்று அழ ஆரம்பித்தாள் நான் நம்புவேன் சொல்லுங்க உண்மையிலே நீங்கள் தான் எழுதுனீங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு கற்பனை போல தோணும் ஆத்தர் சத்தியமாக ஆணையிட்டு சொல்கிறேன் நான் சொல்ல போகிறது தான் உண்மையாக நடந்துச்சு ஒரு நாள் என் கணவர் ரொம்ப மும்முரமாக ஏதோ எழுதிட்டு இருந்தார் என்னன்னு கேட்டேன் கதை எழுதுறதுல தனக்கு ஆர்வம்னோ தான் எழுதின வரை படித்து பார்க்கும்படியும் என்கிட்ட கொடுத்தார் வாசித்தேன் கதை அதில் முடிவாகாமல் இருந்ததால் மேலும் எப்படி முடிக்க போகிறாருன்னு அது பேசிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ ராதைன்னு கூப்பிட்டார் அந்த கதையில் வர்ற கதாநாயகி தான் ஆசைப்பட்ட புருஷனை மணக்க முடியாமல் விதிவசத்தால் வேறொருத்தனுக்கு மனைவியாகிவிட்டதாகவும் வாழ்க்கையை நடத்த புருஷன் வீட்டிற்கு வந்த பிறகு அவனது கொடுமைகளை தாங்க மாட்டாமல் எங்காவது ஓடிவிடலாமா என்று பழைய காதலனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறினார் அதை என்னை கொண்டு எழுதும்படி சொன்னார் அவருக்கு அது தெரியவில்லையாம் அதன்படியே நானும் யூகம் செய்து ஒரு கடிதம் எழுதி படித்து காண்பித்தேன் அதை ரசித்த அவர் நல்லா இருக்கே என்று சொல்லி அதன் கீழே கதாநாயகியின் கையெழுத்து போடவில்லையே என்றார் கதாநாயகின் பெயர் என்னன்னு கேட்டேன் உன் தான் வைப்போமேன்னு சொல்லவே கதைதானேன்னு சொல்லி நானும் என்னுடைய பேரையே அதில் போட்டேன் அவரும் அதை வாங்கிக்கிட்டாரு அப்போ எழுதி கொடுத்த அதே கடிதம் தான் இது என்றாள் அவள் ராதை கூறிய இந்த கதை ஆர்த்தருக்கு ஏதோ கற்பனை செய்து கதை சொல்றது போலவே பட்டது அப்படின்னா அந்த கடிதம் கண்ணனின் கைக்கு எப்படி போனது என்ற ஆர்த்தரின் இந்த குறுக்கு கேள்விக்கு ராதையால் எதுவும் பதில் கூற முடியவில்லை ஆர்த்தர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திருப்பி திருப்பி இதே பதிலை தான் சொன்னாள் சரி ராதை பெங்களூர்லேருந்து உங்கள் கணவரோடு டெலிஃபோனில் பேசினேங்கிறீங்களே அப்போது உங்கள் கணவர்கிட்ட ஏதாவது பணம் அவசர தேவையாக இருக்குன்னு கேட்டிங்களா என்றார் ஆர்த்தர் இல்லையே அப்படி எதுவுமே கேட்கலையே என்று ராதை மறுத்தாள் எனவே கண்ணன் சொன்ன அந்த இரண்டாவது தகவல் பொய்யாக போய்விட்டது இந்த வழக்கில் முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து மோதுகின்றன ராதை கேட்டதற்கிணங்க அவளது புருஷனால் ரூபாய் பத்தாயிரம் தன்னிடம் கொடுக்கப்பட்டது என்கிறான் கண்ணன் ஆனால் ராதையோ தன் புருஷனிடம் எதுவும் பணம் கேட்டதில்லை என்கிறாள் இந்த விஷயத்தில் ராதையின் பேச்சை நம்புவதா அல்லது கண்ணனின் பேச்சை நம்புவதா என்று தெரியாமல் தத்தளித்தார் ஆர்த்தர் கத்திப்பிடியில் பதித்திருந்த கண்ணனின் கைரேகை சந்தேகத்திற்கு முத்தாய்ப்பு வைப்பது போலிருந்தது பண விஷயமாய் கண்ணன் சொன்ன வாக்கு மூலம் பொய் என்றே முடிவு கட்டினார் ஆர்த்தர் அங்கே ஏற்கனவே வந்து காத்துக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அருணகிரியிடம் மேற்கண்ட எல்லாவற்றையும் கூறினார் ஆர்த்தர் ஆர்த்தர் குற்றவாளிகள் உண்மையை சொல்லி விடுறதா இருந்தா அரசாங்கம் நம்மையே ஏன் நியமிக்குது அதனை உணரணும் இது தெளிவான கேஸ் ஆர்த்தர் தன் கள்ள காதலனோட சேர்ந்து வாழ கண்ணனோட ராதை சேர்ந்து போட்ட நாடகம் அன்று கொலைதான் இது என்றார் தெளிவாக சரி இப்போ நீ சொல்லு எந்த ஒரு சந்தேகத்தை நீ மனசில் வச்சுக்கொண்டு ராதிக்காகவும் கண்ணனுக்காகவும் இப்படி பரிதாபப்படுற இதையாவது என்கிட்ட சொல்லு நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேனே என்றார் ஆர்த்தர் சொன்னார் ராதை கண்ணனோட கள்ள நட்பு கொண்டிருக்கிறான்ற ரகசியத்தை கணக்கராக இருந்த வாஞ்சிநாதன் ராமதுரைட்ட காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தன் கைப்படவே ராமதுரைக்கு கண்ணன் எழுதின குறிப்பும் உங்கள்கிட்ட இருக்கு அதில் ரொக்க இருப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் பத்தாயிரம் குறைவா இருக்கிறத வாஞ்சிநாதன் முன்னிலையில கணக்குகளை சோதிச்சதுல தெரிகிறதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கடிதத்தை வச்சு அனுமானிச்சா தன் திருட்டை கண்ணன் என்ற ஆத்திரம் அவனுக்கு உண்டாயிருக்கணும் பதிலுக்கு பழி வாங்க வாஞ்சிநாதன் ஏன் கண்ணன்னா ராமதுரையை குத்தி கொண்டான்னு போய் சொல்லியிருக்க கூடாது கண்ணன் ராமதுரையை குத்தி கொன்னான்ங்கிறத நேரில் பார்த்ததுக்கு சாட்சியம் இல்லை கண்ணன் காரை எடுத்து கொண்டு போய் அரை மணி நேரம் கழிச்ச பிறகே தான் உள்ளே எட்டி பார்த்ததாகவும் ராமதுரை குத்துண்டு கடந்ததை கண்டதாகவும் வாஞ்சிநாதன் தன் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் அதோட கண்ணனுக்கும் ராமதுரைக்கும் வாய் பேச்சு முற்றினப்போ தன் காதுகளில் அது ஸ்பஷ்டமாக விழுந்ததுன்னு சொன்னான் அதை கொண்டு பார்த்தாலே கொலை நடந்த பக்கத்தில் தான் வாஞ்சிநாதன் இருந்திருக்கான் கண்ணன் குத்தும்போது ஐயோன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லி ராமதுரை கத்தியிருக்க மாட்டாரா அது வாஞ்சிநாதன் காதுகளுக்கு எட்டி இருக்காதா கேட்டிருந்தா உள்ளே உடைப்பை பார்த்துருக்க மாட்டானா அது பற்றியும் கணக்கப்பிள்ளை வாஞ்சிநாதன் எதுவுமே குறிப்பிடலை அதை கொண்டு சம்பவத்தையே ஏன் வேறு வழியில் நம்ம அனுமானிக்க கூடாது கண்ணன் வந்து போன சமயம் வாக்குவாதம் முற்றிய நேரம் ஏற்கனவே பின்னி விட்டிருக்கும் ராதை கண்ணன் காதல் தொடர்பு தனக்கு நேரக்கூடிய ஆபத்துக்கு விமோச்சனம் காண இத சூழ்நிலையை வச்சுட்டு கண்ணன் போன பிறகு அந்த கணக்கப்பிள்ளை வாஞ்சிநாதன் ஏன் முதலாளியான ராமதுரையை குத்தி கொன்று இருக்கக்கூடாது பழி மேனேஜர் கண்ணன் மீது தானே விடும் அவன் ஏன் கூடாது மற்றொன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் மேனேஜர் கண்ணனுக்கும் கொலையுண்ட ராமதுரையின் மனைவி ராதைக்கும் தீராத தொடர்புனே வச்சுக்கலாம் திருட்டு காதலர்கள் சகஜமா நடந்து கொள்வது எப்படி கைக்கு கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு கண்காணாத தொலைவிடத்துக்கு போய் நிம்மதியா வாழ்வாங்க பல சம்பவங்கள் அப்படித்தான் நடந்திருக்கு அதுக்காக கொலை செய்ய வேண்டியது அவசியமா அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணும்ல மேலும் கண்ணனுக்கும் ராதைக்கும் அவ்வளவு ஆழ்ந்த நட்பு இருக்கும்னா கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள கண்ணனை காப்பாற்ற ஆயிரமாயிரமா ராதை வாரி இறக்க மாட்டாளா ஏன் அப்படி செய்யலை இதையெல்லாம் தான் நானும் கொஞ்சம் தயங்குறேன் என்று சொல்லி முடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் சொல்லிய எல்லாவற்றையும் ஆழ்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அருணகிரி ஏன் என்னட்ருக்கு உட்காந்துக்கோ ஆர்தர் ஆர்த்தர் என்றார் நீ ஏன் யோசிச்சுப்பார் கணக்கன் வாஞ்சிநாதன் தான் கையாடிய பத்தாயிரம் ரூபாயை மறைப்பதற்காக ஏன் கொலை செஞ்சிருக்க கூடாதுன்னு நீ கேட்குற கணக்கை பரிசோதிச்சப்போ ரொக்கத்துல பத்தாயிரம் குறையிறது வாஸ்தவந்தா ஆனால் அதே பத்தாயிரம் ரூபாய் மேனேஜர் கண்ணனிடம் இருக்கிறத பார்த்தோம் இப்போ இந்த கொலையை வேறொரு விதத்தில் பார் கொலை நடப்பதற்கு முந்தைய தினம்தான் கண்ணன் குறிப்பெழுதி ராமதுரைக்கு அனுப்பிச்சிருக்கான் மறுநாள் கொலை நடந்திருக்கு கொலை நடந்த நேரத்தில் கணக்கப்பிள்ளை பிள்ளை வாஞ்சியும் ராமதுரை வீட்டில் இருந்திருக்கான் இந்த சூழ்நிலையை அனுசரணையாக கொண்டு கண்ணன் ஏ ராமதுரையை குத்திருக்க கூடாது போலீசார் கையில் அந்த குறிப்பு கிடப்பதற்கும் கொலை நடந்த சமயத்தில் வாஞ்சிநாதன் மட்டுமே இருந்ததற்கும் வாஞ்சிநாதன் மேல் குற்றம் சாரும்னு கண்ணன் ஏன் நினைச்சிருக்க கூடாது இப்படியே நான் யூகிக்கிறேன் தெரியுமா குறைவுபடும் பணம் பத்தாயிரம் கண்ணன் கையில் இருக்கு அது ஏன்னு கேட்டால் ராமதுரை கொடுத்தான்னு சொல்கிறான் இது உனக்கு விசித்திரமா தெரியலையா கொலையுண்ட மில் முதலாளி ராமதுரையின் மனைவி ராதைக்கும் கண்ணனுக்கும் சிறு வயதில் தொடர்பு இருந்திருக்கு உடலால் இல்லை ஆனால் உள்ளத்தால் இருந்ததுன்னு ராதையே சொல்கிறான் நாகரிகம் முன்னேறிவிட்ட இந்த காலத்தில் இதை எவ்வளோ தூரம் நம்புறதுன்னு நமக்கு தெரியாது கொலை நடப்பதற்கு முன்தினம் ராமதுரை தன் மனைவியோடு டெலிஃபோனில் பேசியிருக்கா என்ன பேச்சு நடந்ததுன்னு கேட்டப்போ என் மானம் போகுது நீ வந்து காப்பாத்துன்னு ராமதுரை சொன்னதா ராதே சொல்கிறா அதுவும் அவர் பேசுனது ரொம்ப அமைதியாவா பொதுப்படையாக மனிதனுடைய உள்ளத்துலையும் உடலையும் உயிரையும் துடிக்க வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டுன்னா தன்னோட மனைவி மேலே யாராவது பழி போட்டால் அவனால் அதை தாங்கவே முடியாது ஆனால் அந்த விஷயத்த ஏதோ சர்வசாதாரணமாக சொன்னார்னு சொல்கிறான் அது நம்புறதுக்கா இந்த விஷயம் ராதையை ஏன் அதிர்ச்சி அடைய கூடாது அவள் பதை பதைச்சிருக்க கூடாது இப்படி பதை தான் இரவுக்கிரவே அவள் புறப்பட்டிருக்கா புருஷன் சொன்னது வீண் அபவாதம்னு அவள் மனசாட்சிக்கு பட்டிருந்தா நேராக வீட்டுக்கு ஓடி வந்து புருஷனோட கால்களை பிடிச்சு கொண்டு பொய் பொய்ன்னு கதறி இருக்க மாட்டாளா ரயிலை விட்டு இறங்கியதும் இறங்காதுமா கண்ணன் வீட்டுக்கு ஏன் போகணும் அவளது கருத்தில் களங்கம் இருக்குது கள்ள நட்பு பற்றிய செய்தி எந்த அளவில் எந்த உருவில் இருக்குங்கிறத விவரமாக அறிந்து கொள்ள கண்ணன்ட்ட போயிருக்கிறான் அவன் அவள்கிட்ட என்ன சொன்னானோ தெரியாது ஏதோ துர் எண்ணம் கொண்டு ராமதுரை பங்களாவிற்கு வந்திருக்கிறான் பேச்சு முற்றி இருக்கு கோபத்தில் என்ன செய்கிறோம்னு தெரியாமலேயே பதட்டத்தில் அவன் ராமதுரையை குத்தி கூடாதா கேஸ்களில் நூற்றுக்கு எண்பது ரெண்டு காரணங்களே அடிப்படையாக கொண்டது ஒன்று பண ஆசை மற்றொன்று பெண் ஆசை ஆனால் கண்ணன் விஷயத்தில் ரெண்டுமே இதற்கு அடிப்படையாக அமைஞ்சிட்டது கணக்கன் வாஞ்சிநாதன் தன்னை பற்றி ராமதுரையிட்ட ஏனோ சொல்லியிருக்காங்கிறத கண்ணன் யூகிச்சிருக்கான் அது பெரிதாவதற்கு முன்னால் வாஞ்சிநாதன் மீது துவேஷத்தை கிளப்பி விட்டால் தன்னை பற்றிய பொறாமையில் சொன்னது ஆகிடும் இல்லையா அதுக்கு ஒரு சதி ரொக்க இருப்பிலேருந்து பத்தாயிரத்தை மறைச்சி கணக்கன் மீது பழி சுமத்திட்டா நாளை ராமதுரையே மனம் மாறிடுவார் கண்ணன் தன் திருட்டை கண்டுபிடிச்சு விட்டதற்காக இப்படிப்பட்ட ஒரு அபவாதத்தை வாஞ்சி இப்படி கிளப்புகிறான்னு நினைச்சாலும் நினைக்கலாம் இல்லையா இதை கெஸ் பண்ணலை கண்ணன்ட்ட அகப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு சாட்சி சொல்லுது இப்போ சொல்லு இதில் உனக்கு என்ன சந்தேகம் இந்த பதில்களில் திருப்தி அடைந்ததை போல் தோன்றினார் ஆர்த்தர் அதுதான் சரியான சமயம் என்று நினைத்த அருணகிரி ஆர்த்தருக்கு மேலும் தைரியமும் உற்சாகமும் ஊட்டலானார் மில் முதலாளி ராமதுரை மேனேஜர் கண்ணன் கொலை செய்தான் என்றும் ராமதுரையின் மனைவி ராதை அதற்கு உடந்தையாக இருந்தாள் என்றும் அல்லது கொலை செய்ய சதி செய்தாள் என்றும் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வழியாக கேஸ் முடிந்தது கண்ணன் மரண தண்டனை அடைந்தான் கொலைக்கு உடந்தையாக இருந்தால் என்பதை நிரூபிப்பதற்கும் சேர்ந்து சதி செய்து கொலை நடந்திருக்கிறது என்பதற்கும் போதுமான சாட்சியம் இல்லை என்பதாக கருதி ராதை விடுதலை செய்யப்பட்டாள் அத்தியாயம் எட்டு மேனேஜர் கண்ணன் கழுத்தை தூக்கு கயிறு அரவணைத்து வருஷங்கள் ரெண்டாகி விட்டது அந்த கொலை பற்றிய நினைப்பு கூட அறவே செத்துவிட்டது தூய வெள்ளையாடை அணிந்து வெள்ளை ரவிக்கையுடன் ஈரத்தலையை விட்டபடியே ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ராதையை புது மில் மேனேஜர் ஒருத்தர் வந்து கலைத்து சீல் போட்ட ஒரு சிறு பார்சலை அவளிடம் கொடுத்தார் ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு ராமதுரை கொலை செய்யப்படுவதற்கு முன்தினம் அந்த பார்சல் ராமதுரையால் பேங்கில் டெபாசிட் செய்யப்பட்டதென்றும் அப்படி செய்தபோது சரியாக ரெண்டு வருஷம் கழித்து அது தன் மனைவி ராதையிடம் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று உரிமைப்படுத்தி இருந்ததாகவும் விபரம் கூறினார் பாவம் ஆசைப்பட்டு ஏதாவது நகைகள் வாங்கி எனக்காக பத்திரப்படுத்தியிருப்பார் என சொல்லிக்கொண்டே பார்சலை பிரித்தாள் ராதே அதில் அவள் நினைத்தது போல நகை இல்லை காசு பணம் இல்லை உயிலும் இல்லை அதில் டைரி ஒன்று இருந்தது அவ்வளவு முக்கியமானது இதில் என்ன இருக்க போகிறது என்று அந்த டைரியை வாசித்துக்கொண்டே கொண்டே போனாள் படிக்க படிக்க அவள் முகம் வியர்வையில் தோய்ந்தது கண்ணக் கதப்புகள் சிவப்பேறி நெற்றி நரம்புகள் புடைத்து போய் கண்கள் கோவி பழமாய் சிவந்தன ரவுத்ராகாரம் அவள் உடலை கிள்ளி எடுத்தது விரித்த தலையை முடிந்து கொள்ளவும் மறந்து மதுரையை சுட்டரிக்க வீறிட்டெழுந்த கண்ணகி போல விர்ரென கிளம்பி வாசலிலே நின்று கொண்டிருந்த காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் கார் பறந்து சென்று போலீஸ் ஸ்டேஷனில் நின்றது ஆட்டர் என்றாள் கடுமையாக அந்த தோற்றத்தை கண்டு நடுங்கிய இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று அதில் உட்கார்ந்து கொள்ளும்படி ராதையை கேட்டுக்கொண்டார் நான் இங்கே உட்கார்றதுக்காக வரல ஆத்தர் மானம் எழுந்தவளுக்கு மரியாதைங்கிறது ஒன்றும் தேவையில்லை அதே போல் கடமையில் தவறி அநீதி எழுச்சிட்ட உமக்கும் நான் மதிப்பு கொடுக்க விரும்பலை தர்மமும் நியாயமும் அழுகி செத்துட்ட இந்த யுகத்தில் கதி கெட்டவனுக்கு கிடைக்கும் பரிசு தூக்கு மேடை உண்மைக்கும் மானத்துக்கும் கிடைக்கக்கூடிய வெகுமதி வெள்ளை உடை விபசாரிங்கிற பட்டம் அநீதி எழுச்சிட்டு நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்க ஆத்தர் இந்தாங்க இதை படித்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த டைரியை ஆர்த்தரின் மேஜை மீது விட்டெறிந்துவிட்டு வேகமாக வெளியேறினாள் கொலையுண்ட ராமதுரையின் மனைவி ராதை கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கிய மேனேஜர் கண்ணனின் மாஜி காதலி ராதை நின்றபடியே ராமதுரையின் டைரியின் முதல் பக்கத்தை வாசிக்க ஆரம்பித்த சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் கால்கள் தள்ளாடியதாலோ என்னவோ உட்கார்ந்து கொண்டார் அது ராமதுரை கைப்பட எழுதி வைத்த டைரி அதை படிக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தரின் கைகள் நடுங்கின அன்புள்ள ராதை இந்த டைரியை நீ வாசிக்கும்போது உன்னுடைய ஆசை நாயகன் கண்ணன் வைகுண்டம் போயிருப்பான் அழகின் போர்வையின் கீழே நீ அருந்ததியா வேஷமிட்டு கண்ணனோட கபட நாடகம் நடத்தினதையும் உன் இள வயது காதலை பற்றியும் நான் போய் என் உள்ளம் எப்படி கொதிக்குமே நீ நினைச்சு பார்த்தியா என்னைக்கோ ஒரு நாள் நீயும் கண்ணனும் நான் இல்லாத சமயத்துல காதல் கலக்கத்துல கலங்கி தவிச்சதாவும் நீயும் ஏதேதோ பழங்கனவுகளில் மூழ்கி தத்தளிச்சது போலவும் ஒட்டு கேட்டு நம் கணக்கன் வாஞ்சிநாதன் சொன்னான் அவன் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா ஏன் அப்படி சொல்லணும்னு நானும் யோசிக்காமலாம் இல்லை மில் இருந்து அவன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் கையாடி இருக்கிறத மேனேஜர் கண்ணன் சந்தேகத்தோட என்கிட்ட சொன்னதையும் நான் அவன் மீது எத்தகைய நடவடிக்கை எடுப்பணும்னு பயந்து பழகினதையும் நான் அறியாமலும் இல்லை இந்த சமயத்தில் கண்ணன்ட்ட எனக்கு பகை உண்டு பண்ணுறதுக்காக கணக்கன் வாஞ்சிநாதன் இந்த மாதிரி வீண் பழி சொல்லியிருப்பானும்னு நான் சிந்திக்காமலும் இல்லை முதல்ல அதை என்னால் நம்ப முடியல உன்னை நேருக்கு நேர் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருப்பேன் நான் உன்னை கேட்டு நான் கேள்விப்பட்டது போய் நான் கிட்டா அதுக்கப்புறம் உன்னோட அன்பில் குறைஞ்சிடுமோன்னு பயந்தேன் இதை தெளிவுபடுத்திக் கொள்ள நான் வேறொரு வழியை கையாண்டேன் ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் பத்திரிகைகளில் கதை எழுதி வெளிவரணும்னு ஆசைப்பட்டது போலவும் கொஞ்சம் எழுதி இருப்பதாகவும் என் கதையில் வர்ற காதலி தான் ஆசைப்பட்ட காதலனுக்கு வாழ்க்கைப்பட முடியாமல் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு பழைய காதலை மறக்க முடியாமல் வேதனையோடு ஒரு லெட்டர் எழுத சொல்லி உங்ககிட்ட கேட்டேனே எழுதி முடிச்சதும் கீழே கையெழுத்து போடணும்னு கேட்டப்போ பேர் என்னன்னு நீ கேட்ட அந்த காதலியோட பேருக்கு என்னோடய ஆசை ராதையோட பேரே வச்சிடுறேன்னு சொன்னப்போ சிரிச்சுக்கிட்டே பைத்தியம்னு சொல்லி நீ உன்னோட கழுதத்தை போட்டு என்கிட்ட கொடுத்த நீ அப்படி எழுதின கடிதத்தை நான் கதைக்காக கேட்கல உன்னோட மனப்பூட்டத்திற்க அதை ஒரு திறவுகோளாக உபயோகித்தேன் நீ அப்படிப்பட்ட கடிதம் எழுதி தந்த ரெண்டு நாளில் கண்ணன்ட்ட பல காரியங்களை ஒப்படைச்சு கவனித்து கொள்ளுமாறு சென்னைக்கு அனுப்பி வச்சேன் நாலஞ்சு தினங்களுக்கு பிறகு உன் தந்தைக்கு உடல் நலம் இல்லைன்னு செய்தி வரவும் உன்னையும் பெங்களூருக்கு அனுப்பி வச்சேன் உங்களிடையே உள்ள கள்ள நட்பு உண்மையாக இருந்தால் உன்னோட கடிதம் கண்ணனுக்கு கிடைச்சதும் நிச்சயம் பதில் போடுவான் அதுவும் நானும் சென்னைக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்ச பிறகு தெரியுமா உனக்கு கடிதம் எழுதி போடுவான் அதற்கு சந்தர்ப்பம் தர்றதுக்காகத்தான் நான் சென்னை போனதும் ஆனா கண்ணன் புறப்பட்டு சென்னை போன பிறகு நீ பெங்களூர் போனது கண்ணனுக்கு தெரியாது இல்லையா ரெண்டு தினங்கள் கழிச்சு ஊர் திரும்பினேன் நான் எதிர்பார்த்தபடியே காதல் பெருமூச்சையெல்லாம் குட்டி எழுதியிருந்த கண்ணனுடைய கடிதம் பங்களாவில் பத்திரமா இருந்துச்சு கணக்கன் வாஞ்சிநாதன் சொன்னது நிஜம்னு என்கிட்ட அது ஊர்ஜிதப்படுத்தியது அதை படித்து பார்த்தேன் அன்னைக்கு மட்டும் நீ என் பக்கத்தில் இருந்திருந்த பாலம் பாலமாக ஒன்று வெட்டி எரிஞ்சிருப்பேன் என்னோட மனம் சுக்கு நூறாயிடுச்சு எனக்கு இனி வாழ்வே இல்லை கசந்துடுச்சு மனசில் மறையாத ஒரு வடிவை வச்சுக்கிட்டு வாகிறதுல என்ன சுகம் இருக்க போகுது நான் சாக தொழிஞ்சேன் உங்கள் ரெண்டு பேரோட கள்ள காதலுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் வாழணுன்ற ஆசையே சுத்தமாக இல்லை ஆனால் நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப உல்லாசமாக வாழ ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணுறது உங்கள் ரெண்டு பேரையும் பழி வாங்கணும் நானும் உயிரோட இருக்கக்கூடாது என்ன செய்யலான்னு நான் திட்டம் போட ஆரம்பித்தேன் என்ன கொன்னது உன்னோட கள்ளக்காதலன் கண்ணன் தான் எல்லாரும் நம்பும்படி ஒரு பிளான் தயாரித்தேன் நான் சாக துணிஞ்ச நாளும் விடிஞ்சது காலையில் எழுந்தேன் கார் விட்டு வைக்கப்பட்டிருந்த ஷெட்டிற்கு போனேன் காரை வெளியே எடுத்தேன் அலட்சியமாக வேண்டும்னே சுபற்றில் காரை உராய விட்டு மீண்டும் உள்ளே நிறுத்தினேன் வெளியே வந்தேன் ஷெட் வாசலில் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி தரையை ஈரமாக்கி வச்சேன் எதற்குன்னு கேட்பேன் உன் காதலனின் கால் தடம் பதிய வேண்டாமா மேலும் கவனி அதுக்கு முன்னாடி ராத்திரி நடுக்கூடத்தில் மேலே உயரத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் ஜன்னலை மூடவோ திறக்கவோ குஞ்சலத்தோட கூடிய கயிறு இருக்குது பார் அந்த கணத்தை குஞ்சலத்திற்குள் ஒரு கத்தியை சொருகி அதன் பிடி தெரியாமல் பட்டு துணியால் அதை சுற்றி கத்தியோட பிடி மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி கைத்தின் நுனியாக இருப்பது போல் இறுக்கமாக கட்டிவிட்டேன் அதில் ரெண்டொரு இடத்துல கதவு கடிக்கும் பெயிண்ட்டை தடவி வச்சேன் வீட்டு கதவுகளுக்கும் ஜன்னல்களுக்கும் ராத்திரியோட ராத்திரியாக வர்ணம் அடிக்கணும்னு மில் மேஸ்திரிக்கு உத்தரவு போட்டேன் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தோணலாம் இது எவ்வளோ புத்திசாலித்தனமானதுங்கிறது சந்தர்ப்பம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன் இப்போ எல்லாம் தயார் கணக்கு பிள்ளை வாஞ்சிநாதன உடனடியாக வீட்டில் வந்து சந்திக்கும்படி அதிகாலையிலேயே செய்தி அனுப்பிச்சேன் சரியா ஏழு மணிக்கு அவன் வந்து சேர்ந்தான் உன் ஆசை நாயகன் மேனேஜர் கண்ணனுக்கும் டெலிஃபோன் செஞ்சு அவசரமா அழைச்சேன் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தான் கண்ணன் வந்தப்போ ஹாலின் சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் முதல்ல சாதாரணமாகவே பேச்சை துவைக்கினேன் பேச்சு கடையில காற்றோட்டம் இல்லைங்கிறத சொல்லி அந்த ஜன்னல் கயிறை இழுத்து விடும்படி கண்ணன்ட்ட சொன்னேன் அவனும் அதன்படியே செய்தான் எனக்கு வேண்டிய முதல் காரியமும் முடிஞ்சது அந்த கத்தியின் பிடியில் அதில் தடவி இருக்கும் வர்ணத்துல அவனுடைய கைரேகை ஆழமாக ஆழமா பதிஞ்சிடுச்சு மெதுவா உன்னோட பேச்சை ஆரம்பிச்சேன் வாசல் வராந்தாவில் நிற்கும் கணக்கன் காதுகளுக்கு நான் ஆத்திரத்துல கண்ணன் மீது சீறி விழுந்து கொண்டிருக்கிறேங்கிறது இல்லையா அதற்காக கொஞ்சம் இறைஞ்சே பேசினேன் நான் ராதைக்கு எழுதின கடிதம் என் கைக்கு அகப்பட்டுட்டதுன்னு அவன் யூகிச்சுக்கிட்டான் கண்ணன் பிரம்ம பிடிச்சது போல் அசைவற்று நின்றுகிட்டு இருந்தான் எனக்கு அவனை பார்க்க பார்க்க ஆத்திரம் மேலிட்டது சோஃபா விட்டு எழுந்து நின்று கூச்சல் போட்டனா நின்றுட்டு இருந்த கண்ணனை நோக்கி முன்னுக்கு நகர ஆரம்பித்தேன் நான் முன்னோக்கி செல்ல செல்ல கண்ணன் பின்னுக்கு நகர்ந்துக்கிட்டே போனான் முடிவில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட கதவு தட்டுப்பட்டதும் அதுக்கு மேலே நகர முடியாத அவன் கதவின் மேலே சாய்ந்து நின்னான் அந்த ஈர பெயிண்ட் அவன் உடைகளில ஒட்டணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இப்போ அதுவும் முடிஞ்சது கொலைய பத்தி போலீஸ்ல ஆராயும் போது கதவின் பெயிண்ட் அழிஞ்சிருப்பதை பார்ப்பாங்க அந்த பெயிண்ட் யார் மேல பூசி இருக்கோ அவன் தானே கொலைகாரன் அந்த சாட்சியமும் நான் தேடி வச்சுட்டேன் மேலும் நான் திட்டுறதால எதிர்பார்த்தது விபரீதமா முடிஞ்சிடுமோங்கிறதுக்காக நடந்து போனத சமாதானப்படுத்தி கொள்பவன் போல பாசாங்கு செஞ்சேன் ஆத்திரத்துல பேசிட்டதா கண்ணனை சமாதானப்படுத்தினேன் அரை மணி நேரத்தில் புறப்பட இருக்கும் பெங்களூர் ரயிலில் பிடிச்சு ஊர் போய் உன்னை உடனடியாக அழைச்சிட்டு வந்து என்கிட்ட கிட்ட சேர்ப்பிச்சாதான் என் மனம் ஒரு நிலைக்கு வருங்கிறது போல் அவன்கிட்ட பேசினேன் அவனும் சரின்னு ஒப்புக்கிட்டான் மறுபடியும் எனக்கு வேறு ஒரு யோசனை தோணுச்சு பெட்டியை திறந்து ஒரு ரூபாய் பத்தாயிரம் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் நீ அவசரமாக கேட்டிருக்கிறது போலவும் உன்கிட்ட சேர்ப்பிக்கும்படியும் சொன்னேன் அதையும் வாங்கிக்கிட்டான் இந்த செய்கையோட நோக்கத்தையும் சொல்லிடுறேன் நான் வச்ச கூறி தப்பி கணக்கன் இந்த கொலை கேஸில் மாட்டிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது கண்ணன் தப்பிச்சு கொள்ள முடியாது மில் கணக்கில் குறைகிற பணமான ரூபாய் பத்தாயிரம் கண்ணன் வசம் இருந்தால் அது போலீஸாருக்கு எவ்வளவோ உதவியாக சந்தேகத்தை ஜோடிச்சு கொடுக்கும் இல்லையா அதனால் பணத்தையும் கொடுத்து மூணாவது சாட்சியத்தையும் நான் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன் இனி கண்ணனை பெங்களூருக்கு அனுப்ப வேண்டியது தான் பாக்கி அவனை அவசரப்படுத்தி கிளம்ப சொல்வேன் ரயில் புறப்பட குறுகிய நேரமே இருக்கிறதால ஷெட்டில இருந்து என் காரை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷன் போய் அங்க காரை நிறுத்திட்டு ரயில் ஏறும்படியும் டிரைவர் வந்ததும் அதை திரும்ப எடுத்துட்டு வர சொல்றதாவும் யோசனை சொல்லுவேன் முட்டாள் உடனே புறப்பட்டுடுவான் கண்ணனை சிக்க வைக்க திட்டம் முடிஞ்சிட்டு உன்னை மட்டும் உல்லாசமா தெரிய விட்டுடுவேனா என்ன அதுக்கும் சூழ்ச்சி செஞ்சேன் முன்னைய ராத்திரி உன்னை டெலிபோன்ல அழைச்சி பேசினேன் முக்கியமான செய்தியை சொல்லி ஊர் வந்ததும் நேரா கண்ணனை பார்த்துட்டு பிறகு வீட்டுக்கு வான தகவல் தந்தேன் ஏன்னு கேட்குறியா நீ ரயிலை விட்டு இறங்கி அவன் வீடு போய் சேர்றதுக்குள்ள அவன் தன் வீட்டை விட்டு கிளம்பி ஏன் பங்களாவிற்கு வந்து சேருவான் அதனால் நீங்கள் சந்திக்க வழியே இல்லை அதன் மூலம் கொலை குற்றத்திற்கு நீயும் உடந்தையாக இருந்தாங்கிறது அது சுட்டி இல்லையா எல்லா சாட்சியங்களையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் போலீஸார் கேஸை நல்லா நடத்த ஏற்பாடுகளும் செஞ்சிட்டேன் இனி கடைசி வேலை தான் பாக்கி இருந்து கத்தியை என் கைரேகப்படாமல் எடுப்பேன் ரெண்டு கதவுகளுக்கும் இடையே கத்தியை வச்சு கதவை மூடுவேன் சாத்தப்பட்ட கதவு கத்திய கெட்டியாக பிடிச்சு கொள்ளும் அப்புறம் என்ன கருகி போன என்னோடய இதயத்தை அதில் விட்டு கொள்ள போகிறேன் ஆனால் ராதை இந்த டைரி நீ படிக்கிறப்போ உன் உள்ளம் துடி துடிக்கிறத ஆவி இருந்து நான் பார்த்து சிரித்து இருப்பேன் யாருமே அன்பு செய்ய இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை வீணாகிறது தான் நான் உனக்கு கொடுக்க போகிற தண்டனை உன் கணவன் ராமதுரை டைரியை படித்து முடித்ததும் பதறினா சப் இன்ஸ்பெக்டர் ஆர்தர் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு விரைந்தார் இன்ஸ்பெக்டர் அருணகிரியிடம் டைரியை அவருக்கு முன்னால் மேஜை மேலே விட்டுறிஞ்சார் இப்போ சந்தோஷமா உங்களுக்கு திருப்தியா அநியாயமாக ஒரு நிரபராதியை தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சிட்டோமே படித்து படித்து சொன்னேனே இதில் ஏதோ மர்மம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னு இப்போ மறுபடியும் ரெண்டாவது தடவையாக ஒரு பெண்ணோட பாவத்தை கட்டிக்கிட்டேனே ஐயோ எனக்கு இனிமேல் இந்த போலீஸ் உத்தியோகமே வேண்டாம் என்று கோபமாக சொல்லி தொப்பியை கழட்டி வீசி எறிந்து விட்டு வேகமாக வீட்டுக்கு விரைந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் அமைதியாக சேரில் சாய்ந்திருந்தவரை பாஞ்சையோடு தலையை தடவி கொடுத்தாள் மனைவி ரோசி என்னாச்சு ஆர்த்தர் ஐயோ ரோசி மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன் இன்னொரு பெண்ணோட பாவத்தை கட்டிக்கிட்டேன் ரோசி நான் என்ன பண்ணுறது இந்த தொழிலுக்கே நான் லாய்க்கில்லை என்று புலம்பினார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் நீ தவறு செய்யல ஆர்த்தர் என்று சொல்லினபடியே உள்ளே வந்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி எதை சொல்ல போகிறீங்க நான் எதை நம்பணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே என்று வார்த்தையை விளாசினார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் பிள்ளை ஒருத்தன் ஒரு தண்டனைக்கு குற்றம் அனுபவிக்கிறான் ஆனால் அதை அவன் செய்யலை அப்படின்னாலும் அவன் வாழ்க்கையில் ஏதோ செஞ்ச மிகப்பெரிய குற்றத்துக்கு உண்டான தண்டனையை அப்போ அனுபவிக்கிறான்றது பொருள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கொலையுண்ட ராமதுரையை கண்ணன் கொல்ல கொல்லலைங்கிறத முடிவு சொல்லப்பட்ட அன்னைக்கே நான் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணனே மனமுடைஞ்சு சொன்னான் நம்ம தான் செஞ்சேன் என் மனம் நம்பவும் செஞ்சுது ஆனால் அதற்காக அநியாயமாக ஒரு உயிரை வாங்கிட்டோமேங்கிறதுக்காக நான் கண்ணீர் செந்தலை ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அவன் பெற்றிருக்கிறாங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம் அதை ஊர்ஜிதப்படுத்தியது அவன் கண்களிலிருந்து வழிந்த நீர் எனக்கு விசித்திரமான ஒரு போக்கும் ஆவலும் எனக்கு உண்டு நான் பதிவு செய்யும் எல்லா கேஸ்களின் மூலம் தண்டனை அடைஞ்சவனே அவனை இறுதியாக சிறைக்கு கொண்டு போகும்போது தனிச்சு சந்திச்சு பேசுவேன் மனம் விட்டு பேசுவேன் ஒரு கால் அவன் விதி முடிய போதுன்னு தெரிஞ்சா அவன் தான் செஞ்ச எல்லா குற்றங்களையும் உண்மையாக என்ன செஞ்சானோ அதை ஒத்துக்குமா இல்லையா சம்மந்தப்பட்ட எல்லாரும் எல்லாத்தையும் கடகடன்னு ஏன் முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி சொல்றது போல ஒப்பிச்சுடுவாங்க அதாவது எல்லாம் முற்றும் திறந்த ஞானி போல இந்த தினசில தான் மேனேஜர் கண்ணன் குற்றவாளியானா உரிய தண்டனை பெற்றான் தண்டனை பெற்று கண்ணன் தூக்குமிடியை எதிர்பார்த்து சிறையில் இருந்த நாளில் ஒரு தரம் அவனை பார்க்க போயிருந்தேன் அநியாயமாக என் உயிரை வாங்கிட்டே பாவின்னு கத்துவானோ ஏசுவானோன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் கண்களிலே நிலவிய ஒரு சாந்தம் அமைதி இருக்குதே அவன் அப்போதான் கண்ணீரோடு ஒரு பெரிய உண்மையை சொன்னான் இன்ஸ்பெக்டர் சார் சத்தியமா சொல்றேன் ராமதுரை நான் கொலை செய்யவே இல்லை மனசால் கூட நினைச்சது கிடையாது அப்படி இருந்தும் எனக்கு மரண தண்டனையான அழமாட்டேன் இந்த உலகத்துல பழியும் பாவமும் யாரையும் சும்மா விட்டு வைக்கிறது இல்லை இன்ஸ்பெக்டர் நான் ராமதுரையை கொல்லாட்டாலும் என் ஆயுள்ள மற்றொரு உயிரை எடுத்திருக்கிறேன் சித்திரவதை செஞ்சிருக்கேன் அந்த பாவம் தான் இந்த ரூபத்துல என்ன சூழ்ந்து கொண்டுடுச்சு இப்போ என் மனம் குமுறல நெஞ்சு துடிக்கல கண்கள் நீரை சிந்தாது உள்ளம் உருகாது நீ சாக வேண்டாம்னு என்னை சிறையிலிருந்து வெளியே இழுத்து போட்டா கூட நான் அதை ஏற்க மாட்டேன் நான் மனுஷ ரூபத்துல இருந்தாலும் அதன் குணங்கள் எப்பவோ எனக்கு மறைஞ்சு போச்சு என்றான் அவன் ஆர்தர் கண்ணன் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா ராதையினுடைய காதல் பிணைப்பு அறிந்த பிறகு எங்கிருந்தோ ஒரு பெண் அவனுக்கு மனைவியா வந்து வாச்சா அவள் அழகி இல்லை அவ்வளவு பணமும் இல்லை போதாதற்கு ராதையின் நினைவு வேற அவன் மனசை விட்டு அகலாமல் இருந்தது இந்த ஏக்கத்தில் அவனது மனைவி என்ன சுகமடைஞ்சிருக்க போறா அழுது குமுறி குமுரி இழைச்சா கணவனுடைய அன்பு எப்போவுமே அவளுக்கு கிடைக்கல இனி வாழ்ந்தனன்ற முடிவோட கிணத்துல விழுந்து நிலையான ஒரு சாந்தியை தேடிக்கிட்டாளாம் அவள் தற்கொலை செய்து கொண்டாலும் கூட அந்த உயிர் அவளை விட்டு பிரிய எது காரணமாக இருந்துச்சு அந்த காரணத்துக்கு யார் காரணம் கண்ணன் ஆனால் அது தற்கொலைன்னு முடிவாயிட்டு தான் உண்மையை சொல்ல கண்ணன் தான் வெறுப்பில் தன் மனைவியை கொன்று கிணத்துல தூக்கி எறிஞ்சிட்டான் அதை தற்கொலைன்னு பெயராக்கி கொலை குற்றத்திலிருந்து அன்னைக்கு தப்பிச்சிட்டான் இன்னைக்கு அதன் பலனை வேறொரு கேஸின் மூலமா அனுபவிக்கிறான் இப்ப சொல்ல ஆத்தர் கண்ணனுக்கு கிடைச்ச தண்டனை சரிதானா இல்லையா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இன்ஸ்பெக்டர் அருணகிரியின் முகம் எவ்வளவு தெளிவோடு விளங்குகிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ஆர்த்தர் முற்றும் எழுத்தாளர் சிரஞ்சீவி அவர்களால் எழுதப்பட்ட நீதி மயக்கங்கிற இந்த கேஸ் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது மீண்டும் இது மாதிரி ஒரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன் கிளாசிக் க்ரைம் த்ரில்லர் டிடெக்டிவ் நாவல்ஸ்க்கு உங்களுடைய ஆதரவை எப்போவும் நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்